ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன தேவை சந்தோஷமான வாழ்க்கைக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிற பல கதைகளை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் சந்தோஷமான வாழ்க்கைக்கு சந்தோஷம் கூட தேவையில்லைன்னு சொல்கிற கதை தான் இது இந்த கதையை நம்ம ஏன் கேட்கணும் ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய கதை ஒவ்வொரு மனிதனும் கேட்டு வெட்கப்பட்டு கூணி குறுக வேண்டிய கதை ஹிட்லரோட வதை முகாமில் நம்மளை மாதிரியே சக மனிதர்களால் பெரும் சித்திரவதையை அனுபவித்த நம்மளோட நூறு வயது நண்பர் எட்டி ஜாக்குவோட கதை இன்றைக்கி இந்த வீடியோவில் தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் இயர்த் அப்படின்ற இந்த புத்தகத்தோட கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திங்கன்னா நான் படிக்கிற புத்தகத்தோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்மளோட நண்பன் இந்த கதையோட நாயகன் எட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜெர்மனியில் லைப்ஸிக் அப்படின்ற ஒரு நகரத்தில் பிறக்கிறார் அப்பா மாபெரும் தேசபக்தி உடைய நபர் முதலாம் உலக போரில் ஜெர்மனிக்காக போரிட்டவர் ஜெர்மனின்னு சொன்னாலே எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு நபர் நம்மெல்லாம் முதல்ல ஜெர்மன் நாட்டு குடிமகன் ரெண்டாவது ஜெர்மன் நாட்டு குடிமகன் மூணாவது தான் நம்மெல்லாம் யூதர்கள்னு பையனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார் இந்த லைப்சிக்ன்ற நகரத்தில் தான் முதல் முறையாக அச்சடிக்கப்பட்ட நாளிதழ் வந்துச்சு அதுக்கப்புறம் பல புத்தகங்களையும் பல கலைகளையும் அந்த நகரம் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கு நம்ம எப்பேற்பட்ட ஊரில் பிறந்திருக்கோம் படித்த மனிதர்கள் இருக்கிறாங்க நாகரிகம் தெரிந்த மனிதர்கள் இருக்கிறாங்க பல புத்தகங்களை அச்சிட்டு இந்த உலகத்துக்கே கொடுத்துக்கிட்டு இருக்க ஊர் இது இந்த ஊரில் பிறக்கறத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு எட்டி சின்ன வயசில் பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்பா எல்லா அப்பா மாதிரியுமே நிறைய சொத்து சேர்த்து வைக்க முடியல ஆனால் வாழ்க்கைக்கு சொத்து மட்டுமே முக்கியம் இல்லைன்ற அட்வைஸை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் தன்னோட நண்பர்களை வார இறுதியில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தன்னோட உணவை பகிர்ந்துக்கணுன்ற கல்வியை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாக இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன வீடும் கையில் கொஞ்சம் பணமும் இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய மனிதனுக்கு உதவி செய்வதற்கான அனைத்து தகுதியும் உங்களுக்கு இருக்குதுன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு விஷயத்தை பெறுறத விட கொடுக்குறதுலாம் சந்தோஷம் அப்படின்னு அப்பா சொல்வார் ஒரு மனிதனோட தகுதின்றது அவனோட வங்கி கணக்கை பொறுத்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் சொல்கிறப்போ அப்பாவை பைத்தியக்கார மாதிரி தோணும் இவருக்கு திடீர்னு ஜெர்மனிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு போரில் தோற்றாங்க பொருளாதாரமே உடஞ்சி போச்சு ஒரு நடுத்தர குடும்பத்தினர் இவங்கள மாதிரியான மக்களாலேயே ஒரு பொருளை வாங்க முடியல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிக்க முடியல இவருக்கு பதிமூணாவது பிறந்த நாள் அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு பதிமூணு வயசு பையன் என்னெல்லாம் கேட்பான் பாவம் இவர் கேட்டது எனக்கு ஒரு பிரெட்டும் முட்டையும் வேணும் அப்படின்னு ஆனால் அப்பானா சும்மா இல்லைல்ல பிரெட்டு முட்டை கூட சேர்த்து அண்ணாசி பழமும் வாங்கிட்டு வரார் அப்பாவை பாருன் எப்படியும் அன்னாசி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அப்பாவை சூப்பர் ஹீரோ மாதிரி இவர் பார்க்குறாரு அண்ணாசி பழத்தை தனியாக சாப்பிட்டும் முடிக்கிறார் பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நடுத்தர வர்க்கம் மட்டும் இல்லை பணக்காரர்களால் கூட எதுவுமே வாங்க முடியாத சூழலாம் மாறிட்டு மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை காட்டுங்க ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஒருத்தன் வந்தான் அவனோட பேர் ஹிட்லர் அவன் தீர்வையோ வழியவோ இவங்களுக்கு காட்டலை அவன் காட்டினது ஒரு எதிரி இவங்க தான் யூதர்கள் இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது வெளிநாட்டிலிருந்து வந்த வந்தேரிகள் இவங்க உங்களை அடிமைப்படுத்தி உங்களை ஏமாற்றி உங்களோட பணத்தை சுரண்டி பணக்காரன் ஆயிட்டான் இவனை நம்ம சும்மா விடலாமா இந்த நாடு நல்லா இருக்கணுன்னா இவனெல்லாம் அடித்து வெளியே துரத்தணும் இந்த நாட்டை விட்டே வெளியே அனுப்பணும் இல்லை இல்லை இவங்களை அடித்து துன்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று இந்த உலகத்தை விட்டே அனுப்புனா இந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் ஒரு மனிதன் தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்படின்னா அப்போ அவன்கிட்ட ஒரு எதிரியையும் ஒரு வெறுப்பையும் கொடுத்து அவன் என்ன செய்வான் அதை தான் இன்றைக்கி ஜெர்மன் நாட்டு மக்கள் செஞ்சாங்க எட்டிக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அப்பா எப்படியோ இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுட்டார் ஒரு நாள் திடீர்னு நாலஞ்சு பேர் உள்ளே வந்தாங்க சில பேரோட பெயரை வாசித்தாங்க அதில் நம்ம நண்பன் எடியோட பேரும் இருந்தது நீங்கள் எல்லாம் உடனடியாக வெளியே போங்க இதுக்கப்புறம் உங்களை இந்த கேம்பஸ்குள்ளேயே நாங்கள் பார்க்கக்கூடாது மீறி உள்ளே வந்தால் உடனடியாக உங்களை சுட்டு கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சுட்டு கொன்னுடுவீங்களா நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் எல்லாம் யூதர்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஹிட்லர் சொன்ன விஷயத்தை இப்போது அந்த நாடு முழுவதும் ஏற்றுக்கிச்சு யூதர்களை பார்த்தா சுடணும் யூதர்களை பார்த்தா அடித்து துரத்தணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மூளையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்பா பிடிவாதக்காரர் இதுக்கெல்லாம் அடங்கி போக மாட்டார் பையனை எப்படியாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணுன்ற முடிவு எடுத்தார் அங்கே இங்கே அலைஞ்சார் சில போலி சான்றிதழ்களை தயார் செஞ்சார் இவன் பேர் எட்டி கிடையாது இவன் பேர் வால்டர் இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது இவன் யூதனும் கிடையாது இவன் அடையாளமற்ற ஒரு அனாதை அப்படின்னு சில சான்றிதழ்களை கொடுத்த உடனே எல்லா காலேஜையும் இவன் படிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு உள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு இரவெல்லாம் அனதாசிரமத்தில் படுத்திருக்கிறார் அப்போ தான் வாழ்க்கையில் தனிமைனா என்னன்றதை புரிஞ்சுக்கிறாரு நம்ம கூட நம்ம அப்பா இல்லை அம்மா இல்லை நமக்கு பிடிச்சவங்களாம் நம்ம கூட இல்லை அப்படின்றது தனிமை கிடையாது நம்ம அப்பாவை பற்றி நம்ம அம்மாவை பற்றி நமக்கு பிடிச்சவங்களை பற்றி பேசவே முடியாதுன்ற ஒரு சூழல் வந்தால் அதுதான் உண்மையான தனிமை அந்த தனிமை இவரை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சித்திரவதை அவருக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தது அதோட பேர் தான் கல்வி இந்த கல்வி எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த கதை போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க பதினெட்டு வயசு ஆகுது காலேஜ் முடிஞ்சிருச்சு பட்டமளிப்பு விழாலேயே இவருக்கு ஒரு வேலையும் கிடைக்கிது யூனியனில் இவரை சேர்த்துக்கிறாங்க யூனியனில் சேர்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது மாபெரும் திறமசாலியாக இருந்தால் மட்டும்தான் யூனியனுக்குள்ளே போக முடியும் அதை இவர் பதினெட்டு வயசுலேயே செஞ்சுட்டாரு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க அந்த சான்றிதழை கையில் வாங்கி பார்க்குறப்போ ஆனந்த கண்ணீர் வருது ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அது கனத்த இதயத்துலேருந்து வரக்கூடிய கண்ணீராக மாறினது நம்ம எவ்வளோ பெரிய சாதனை வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த சாதனையை நம்ம அப்பா கூட நம்ம அம்மா கூட நமக்கு பிடிச்சவங்க கூட பகிர்ந்துக்க முடியல அப்படின்னா அந்த சாதனைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இப்போ இவருக்கு தோணுது எனக்கு இந்த பட்டம் வேணாம் எனக்கு இந்த படிப்பு வேணாம் எனக்கு இந்த வேலை வேணாம் இதனால் வரக்கூடிய சம்பளம் எனக்கு வேணாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை இதே மேடையில் ஏற்றணும் நான் அண்ணா அதை கிடையாது எனக்கு அப்பா இருக்காங்க எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு கத்தணும்னு தோணுது நான் வால்ட்டர் கிடையாது என்னோட பேர் எட்டி ஜாக்குன்னு சொல்லணும்னு தோணுது எனக்கு இந்த பணம் முக்கியமே இல்லை அப்படின்னு இவருக்கு தோணுது அப்பா சொன்னப்போ பைத்தியக்காரன்னு நினச்சோம் ஆனால் ஒரு மனிதனோட தகுதி அவனோட வங்கி கணக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையில் பணத்தை விட முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் உங்களோட குடும்பம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களோட குடும்பம் மூணாவது முக்கியமான விஷயம் உங்களோட குடும்பம் கையில் படிப்பை முடித்ததற்கான சான்றிதழ் ஒரு பக்கம் வேலை கிடைச்சதுக்கான சான்றிதழ் இதெல்லாம் அப்பா அம்மாட்ட காட்டினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்கள்ட்ட காட்டுறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக போய் காட்டணும் இன்றைக்கி வேணால் கொஞ்ச நாள் இல்லை இருபதாவது திருமண நாள் வருது அவங்களுக்கு கரெக்டாக இரவு பன்னெண்டு மணிக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறார் பாவம் ஒரு வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறான முடிவு அதுதான் அவருக்கு தெரியாது அவரை குறை சொல்ல முடியாது அவரோட கல்லூரியில் நியூஸ் பேப்பரோ ரேடியோவோ கிடையாது அவர் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்ட அந்த ஜெர்மனிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இரவு வீட்டுக்கும் போயிட்டாரு வீடு பூட்டியிருக்கு தெருவில் மனிதர்கள் வாழ்கிறாங்களா அப்படின்றதுக்கான அடையாளமே இல்லை ஒரே இருண்டு போய் கிடக்கு என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவரோட சாவி அவர் கையில் தான் இருக்குன்றது ஞாபகம் வருது சாவியை போட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சந்தோஷம் உள்ளே லூலு இருக்குது வாழை ஆட்டிக்கிட்டு இவரை பார்த்தோன்ன குழச்சிக்கிட்டே இவர் மேலே வந்து தாவுது இவரை போட்டு நக்குது இவர் யோசிக்கிறாரு இந்த நடு ராத்திரிகளில் அம்மா அப்பாலாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காரு இல்லை உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது இவ்வளவு நாள் எந்த ரூமில் குழந்தையாக இருக்கிறப்போ படுத்து தூங்கினாரோ அதே ரூமில் போய் படுத்து தூங்குறாரு ரொம்ப சேஃபாக அவர் உணர்றாரு தன்னோட ரூமில் ஆனால் கொஞ்சம் நேரம் தான் தூங்க முடிஞ்சுது மூணு மணிக்கு யாரோ கதவை தட்டுற இல்லை இல்லை கதவை உடைக்கிற சத்தம் கதவை உடைச்சிக்கிட்டு ஒரு பத்து பேர் உள்ளே வராங்க இவரை தர தர தரன்னு இழுத்துட்டு போய் ஹாலில் போடுறாங்க கையில் வச்சுருந்த துப்பாக்கியோட பின்புறத்தால் போட்டு கண்ணா பின்னான்னு தாக்குறாங்க நம்மளோட எதிரியை நம்ம அடிக்கிறப்போ கூட இவனை அடிக்கிறப்போ ஏதாவது ஆகி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு பார்த்து பக்குவமாக அடிப்போம் ஆனால் அவனுங்க இவனை எப்படி அடித்தாலும் கேட்க ஆள் இல்லை இவனை என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இவனை நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் அவனுக்கு இருக்கிறப்போ எப்படி தாக்குவான் போட்டு கொடூரமாக துப்பாக்கியால் அடிக்கிறான் சுட்டு கொள்ளலை அடித்தால் தான் வலிக்கும்னு கண்ணா பின்னான்னு அடிக்கிறான் இருந்தும் வாயில இருந்தும் ரத்தம் பீறிட்டு வெளியே வருது வெள்ளை கலர் போட்டிருந்த உடை சவப்பு கலராக மாறிடுச்சு அந்த உடையை கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு கிழிச்சி ஆக்குறான் டெய் அவன் செத்துட்டான் விடுறா அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தவன் சொல்கிறப்போ செத்த பிணத்தை கூட விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை கையில் இருந்த கத்தியை எடுத்து ஹிட்லரோட கொடியில் இருக்கிற சின்னத்தை அவன் உடம்புல கிழிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு மனுஷனை சக மனுஷனை போட்டி இப்படிலாம் அடித்தா பார்த்துட்டு நம்மளாம் சும்மா இருப்போம் பாவம் நாயால் சும்மா இருக்க முடியாதுல்ல பாஞ்சிட்டு வருது அந்த நாயை கூட அவன் சுட்டு கொள்ளலை கையில் இருந்த கத்தியை எடுத்து அந்த நாயை குத்தி கூறு போட்டுக்கிட்டு இருக்கான் தன்னை அடித்ததுனால வந்த வழியில் அலறதா தன்னோட பாசமான நாயை இப்படி பண்ணுறானின்னு அலறதா அப்படின்னு பார்க்குறப்போ டெய் இதுக்கெல்லாமா அழுவ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான் செத்துப்போ யூத நாயே அப்படின்னு சொல்லி அந்த நாயை கொள்கிறான் நாயில் கூட யூதமா இல்லை யூதனாக இருக்கிறதுல தான் என்ன தப்பு அப்படின்னு நினச்சி இவர் அலறப்போ இவன் இவரோட காலை பிடிச்சி வெளியே தர தரம் இழுத்துட்டு போய் ரோட்டில் போடுறான் இவ்வளவு நாள் நீ வாழ்ந்த வீட்டை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு வீட்டை அட்டிச்சு நொறுக்கிறான் இரநூறு வருஷமாக வாழ்ந்த வீடு கொழுந்து விட்டு பெரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதிர்ஷ்டவசமாக அதை செய்கிறப்போ ஒருத்தவளுக்கு காயம் பட்டுருது அதனால அவங்க கிளம்பி போய்ட்றாங்க தன்னோட வீட்டுக்கு மட்டும்தான் அப்படி நடந்திருக்கான்னு சுற்றி பார்க்குறப்போ அந்த தெருவில் இருக்கிற ஒரு ஒரு பில்டிங்கும் கொழுந்து விட்டு எரியுது தெருவெல்லாம் உடைஞ்ச கண்ணாடி துண்டுகள் கிடக்கு தன்னோட தெரு மட்டும் தானான்னு பார்த்தா ஒட்டு மொத்த ஜெர்மனிலையும் எங்கெல்லாம் யூதர்கள் வாழ்ந்தாங்களோ அந்த தெருக்கள்லாம் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடக்கு கட்டிடங்கள் குளிர்ந்து விட்டு எரியுது வரலாறு தி நைட் ஆஃப் புரோக்கன் கிளாஸ்ன்னு சொல்கிற நாள் தான் அது ஏய் அவனை சும்மா விடாத அந்த யூத நாயை அடித்து கொள்ளு அப்படின்ற சத்தங்கள் அங்கேயும் எங்கேயும் கேட்டுக்கிட்டே இருக்குது தன் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் சேகரித்த அனைத்து விஷயத்தையும் இழந்துட்டோமே அப்படின்னு உணர்றாரு தன்னோட மானத்தை இழந்துட்டார் தன்னோட சுதந்திரத்தை இழந்துட்டார் மனிதத்தின் மீது தான் வச்சுருந்த நம்பிக்கையை இழந்துட்டார் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு ஆள் அப்படின்னு தோணும் நான்லாம் ஒரு ஆளே இல்லையே அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது அவருக்கு தன்னை ஒரு கோலையாக தோணுது என்னை அவன் அடிக்கிறப்போ அவன் சட்டையை பிடிச்சி உனக்கு மனிதாபிமானமே இல்லையா உனக்கு இதயமே இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருக்கணும் அப்படி கேட்காம விட்டுட்ட நான் ஒரு பெரிய கோலை அப்படின்னு நினச்சி அலறாரு சே ஹிட்லர் எவ்வளோ மோசமானவன்ல இந்த ஹிட்லரோட படைவீரர்கள் எவ்வளவு மோசமானவங்கள்ல இந்த நாசி எவ்வளவு மோசமானவன்ல இதெல்லாம் செஞ்சது அவங்களா இதெல்லாம் செஞ்சது தன்னோட அப்பா யாருக்கெல்லாம் உணவை பகிர்ந்துக்கணும்னு நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ அந்த நண்பர்கள் இதெல்லாம் செஞ்சது தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதெல்லாம் செஞ்சது தன் கூட வேலை செஞ்ச த சக தொழிலாளிகள் தன்னோட நண்பனுக்குள்ளே இவ்வளவு வெறுப்பு இருந்திருக்கா தன்னை சுற்றி இருந்த மனிதருக்குள்ளே எப்படி இவ்வளோ வெறுப்பு இருந்தது இந்த ஹிட்லரால் தன்னோட நண்பனை சக தொழிலாளியை எப்படி இவ்வளவு கொடூரமான எதிரிகளாக மாற்ற முடிஞ்சுது எனக்காக எல்லாம் செய்வான்னு நான் நம்பிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் என்னை கொல்றதுக்கே எப்படி துணிஞ்சான் என்னை கொள்ளணும்னு கூட அவன் நினைக்கல கொல்லணும்னு நினைச்சிருந்தா சுட்டுருக்கலாம் ஆனால் அவன் அவன் அடித்ததை பார்த்தா என் மேலே எவ்வளவு வெறுப்பு இந்த வெறுப்புலாம் எங்கேருந்து வந்துச்சு தன்னோட தெருவில் ஒருத்தவன்கிட்ட பணம் இருக்குது இவனுக்கு மட்டும் எல்லா பணமும் வருது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு கொஞ்சமாக வெறுப்பை கொடுக்குறப்போ அந்த வீட்டை அடித்து நொறுக்கி கொள்ளை அடிக்கிறதுக்கு அவன் தயங்கிறதே இல்லை அவன் கொள்ளை அடிக்கணும்னு கூட நினைக்கல கொள்ளை அடிச்சிருந்தா என்னை கட்டி போட்டுட்டு கொள்ளை அடிச்சிருக்கலாம் அவன் அந்த தெருக்களில் என்ன பண்ணான்னா அங்கே வீட்டில் இருக்கிற குழந்தைகளை அடித்து கொன்று ஆற்றுல தூக்கி போட்டத கூட இவர் பார்த்துருக்காரு அதெல்லாம் சாதாரண மனுஷன் பண்ண மாட்டான் மிகவும் வெறுப்பு இருக்கிறவன் தான் பண்ணுவான் வெறுப்பா வெறுப்பு கிடையாது அவங்களெலாம் பயந்துருக்காங்க அவங்களெலாம் பலவீனமானவர்கள் பலவீனமானவர்கள்ட்ட தான் இப்படிப்பட்ட வெறுப்பை அவங்களால் திணிக்கவே முடியும் சாதாரண மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட வெறுப்பு வராது ஆனால் பல மனிதர்கள் இப்படிப்பட்ட பலவீனமானவர்களாக தான் இருக்காங்க அன்றைக்கி ஒரு வேலை என்னோட நண்பனோ என்னோடய சக தொழிலாளியோ நான் பார்க்குற சாதாரண மனிதனோ இல்லை நான் பெருமைப்பட்டுக்கிட்ட இந்த தெர்மன் நாட்டு குடிமகனோ இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு குரல் கொடுத்துருந்தான்னா இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டியதில்லை இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற கொடூரமான விஷயங்களை உங்களோட காது கேட்டிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது ஆனால் அன்னிக்கு இந்த யூத நாய்க்காக யாருமே குரல் கொடுக்கல யூத நாயை கொல்றதில் கவனமாக இருந்தாங்க உடம்புலேருந்து ரத்தம் வலிஞ்சிக்கிட்டு இவரை தூக்கி ஒரு ட்ரக்கில் போட்டுட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரத்தத்தை பிளந்துக்கிட்டு இவரோட கண்ணீர் ஓடுது அந்த கண்ணீர் அன்னிக்கு தான் ஒரு ஜெர்மன் நாட்டு பிரதீன்ற பெருமையை இவர்கிட்டேருந்து அழிச்சிருச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஜெர்மனியை நினச்ச ஒரு பெருமைப்படவே இல்லை ட்ரக்கில் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இவரை மாதிரியே இளைஞர்களை ஒரு நூற்றம்பது நூற்றம்பது பேராக சங்கிலியால் கட்டி இன்னொரு ட்ரக்கில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க அந்த ட்ரக்கில் போயிட்டே இருக்கிறப்போ இரவு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்போ வயிற்றில் புளியை கரைக்குது தன்னோட அப்பா அம்மாவை நினச்சி ரொம்பவே பயப்படுறாரு அந்த ட்ரக் நேராக புக்கன் வால்ட் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு போகுது ஒரு வதை முகாமுக்கு போகுது அங்கே போன உடனே இவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப காயப்பட்டிருக்காரு அப்படின்னு மருத்துவமனையில் இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்குறாரு இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பொறுமையா அந்த நர்ஸ் கேட்குறாங்க உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்களே அப்படின்னு சொன்னப்போ இந்த கதவை தாண்டி நீ போன அடுத்த பதினஞ்சாவது நிமிஷம் உங்கள் அப்பா அம்மாவை ஜெர்மனி நாட்டில் ஏதோ ஒரு வீதியில் தூக்கில் தொங்க விட்டுருவாங்க அப்படின்னு அண்ணிலேருந்து தப்பிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை ஆனால் இருந்தாலும் மனசில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்மளை மருத்துவமனைக்கெலாம் அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்மளை ஏதாவது கொஞ்சமாவது பார்த்துப்பாங்க நம்ம ஒரு சாதாரண ஜெயிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சாரு எவ்வளவு தப்பான விஷயம் அங்கே இருந்த காவலர்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத யாரும் புரிஞ்சு வச்சுக்கல யாரால புரிஞ்சிக்கவும் முடியாது இன்றைக்கி நூறு ஆகுது இப்போவே அவரால் புரிஞ்சிக்க முடியல ஏன் அவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவ்வளவு கைதிகளை போட்டு அடைக்கிறதுக்கான இடமே அங்கே இல்லை ஒரு இருபது குதிரையை கட்டி போடுற இடத்துல ஆயிரத்து ஐநூறு மனிதர்களை வச்சுருப்பாங்களாம் சாப்பிட்றதுக்கு தினமும் காலையில் கொஞ்சமாக சோறு கொடுப்பாங்க அவ்வளவு தான் மலம் கழிக்கிறதுக்கு இடம்லாம் கிடையாது ஒரு இருபது பேர் உட்கார்ற மாதிரி சின்ன ரூம் அதுக்குள்ளே ஒரு நூறு பேர் ஒரே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் மலம் கழிக்கணும் கழுவுறத்துக்கு தண்ணியோ துடைக்கிறதுக்கு பேப்பரோலாம் கிடையாது கையால் முடிஞ்சால் தொடச்சிக்கோ இல்லை முடியலன்னா கீழே இருக்கிற மண்ணை அள்ளி தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறைச்சாலைக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது அந்த காட்டோட பேர் பீச் ஃபாரஸ்ட் ஆனால் அது எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா சிங்கிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுக்குள்ளே யூதர்களை கொண்டு போய் வச்சு அடித்து துன்புறுத்தி கொள்றப்போ அவங்க போடுற சத்தம் இசை மாதிரி கேட்டதுனால அதை சிங்கிங் ஃபாரஸ்ட் அப்படின்னே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் இப்படி இருந்தாலும் தினமும் காலையில் விளையாடுறத மறக்க மாட்டாங்க தினமும் காலையில் விளையாடுவாங்க அந்த விளையாட்டு என்ன அப்படின்னா கதவை திறந்துடுவாங்க ஒரு இரநூறு முந்நூறு யூதர்களை ஓட சொல்லுவாங்க கையில் இருக்கிற மிஷின்கன்னால் அந்த முந்நூறு யூதர்களை யார் முதல்ல கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்றது தான் போட்டி இந்த விளையாட்டு தினமும் காலையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்கள சுட்டு கொள்வது மட்டும் கிடையாது அவங்களோட ஆடைகளை எடுத்துகிட்டு அம்மனமாக்கி ஒரு பையில் போட்டு கட்டி உங்களோட மகன் உங்களோட மகள் உங்களோட கணவன் உங்களோட மனைவி இவங்களாம் ஓட முயற்சி பண்ணதுனால சுட்டுட்டோம் அப்படின்னு ஒரு லெட்டரை வச்சு அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்களாம் நாலு ஆக ஆக இந்த யூதர்களுக்கு இந்த கைதிகளுக்கு இன்றைக்கி நான் ஓடிக்கிறேனே அப்படின்ற போட்டி உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சுடுபட்டு சாகிறது ரொம்ப சுலபமான விஷயம் இந்த மரணம் ஒரு நல்ல தீர்வாக அவங்களுக்கு தெரிஞ்சுது இந்த எட்டியோட ஒரு நண்பர் ஒருத்தவர் இருக்கார் அவர் ஒரு காவலன் அடித்ததில் அவரோட வயிறு கிழிஞ்சு போயிடுது தினமும் ரொம்ப வழி ஆனால் சாகவே முடியல அவர் அவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த கொஞ்சமான பணத்தை அங்கே இருக்கிற ஒரு காவலன்ட்ட கொடுத்து என்னை கொண்ணுட அப்படின்னு சொல்லி செத்தும் போகிறார் இதெல்லாம் பார்க்குற எட்டிக்கு ஒன்றுமே புரியல நம்மளும் செத்துடலாமா அப்படின்னு கூட அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்கே இருந்த காவலர்கள் எல்லாரையுமே நம்ம கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது ஒரு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையுமே கெட்டவங்கள்னு எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது அந்த காவலர்கள்லேயும் ஒரு நல்லவன் இருந்தான் எட்டியோட ஃப்ரெண்டு காலேஜில் கூட படித்தவன் எட்டியை பார்த்த உடனே வால்டர் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான் என் பேர் வால்டர் இல்லை என் பேர் எட்டி நான் ஒரு யூதன் அப்படின்னு சொன்னப்போ அவன் பதட்டம் அடைகிறான் எட்டி உனக்கு உதவணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் உனக்கு எப்படி உதவுறதுன்னே எனக்கு தெரியல உனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணாலும் என்னோடய உயிருக்கே ஆபத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஏதாவது ஒரு உதவி நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் மேலதிகாரிகிட்ட போய் இவன் பேர் எட்டி இவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இவனால் டூல்ஸ் பண்ண முடியும் ஆயுதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த மேலதிகாரி இவரை கூப்பிடுறாரு உனக்கு ஆயுதம் பண்ண தெரியுமா எங்கே பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னப்போ எட்டியும் பண்ணி காட்டுறாரு அவரோட கல்வி இங்கே அவருக்கு கை கொடுத்தது அந்த ஆயுதம் பண்ணதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவையில்ல நீ ஆயுதம் செய்யக்கூடிய தொழிற்சாலையில் போய் வேலைப்பார் அதுக்கு உனக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு கேட்குறாங்க இவரும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு நீ ஆயுத தொழிற்சாலைக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயே வேலை செஞ்சு செத்துருவேன் நீ எங்களுக்கு உதவி பண்ணுறதுனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரும் ஒரே ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட நீ வேணால் போய் இருந்துட்டு வா உங்கள் அப்பாவை வர சொல் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க அவரோட அப்பாவும் கார் எடுத்துகிட்டு வரார் அந்த காரில் ஏறி அந்த சிறைச்சாலையை விட்டு வதை முகாமை விட்டு வெளியே போகிறப்போ சுதந்திரத்தை உணர்றாரு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக உணர்றாரு இப்போ அவருக்கு நூறு ஆகுது இப்போ திரும்பி யோசித்து பார்த்தாலுமே அவருக்கு அந்த சந்தோஷம் இன்னும் அவருக்கு இருக்குது இது அவருக்கு ஒரே ஒரு பாடத்தை தான் சொல்லிக் கொடுத்தது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தை வேணால் பார்க்கலாம் எவ்வளவு துன்பத்தை வேணா அனுபவிக்கலாம் ஆனால் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னிய இரவை நீங்கள் பிடிச்சா நாளைய விடியல்ன்றது கட்டாயம் வரும் என்றைக்குமே தற்கொலை அப்படின்றது ஒரு தீர்வு கிடையாது நாளைய விடியல்ன்றது கட்டாயம் வரும் அந்த விடியல் வரப்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை மிகப்பெரிய சுதந்திரத்தை தன்னோட கூட்டிகிட்டே வரும் இவர் அப்பாவும் இவரும் ஏறின வண்டி போக வேண்டிய திசையை விட்டு வேற வி திசையில் போகுது அது ஜெர்மனியோட எல்லையை நோக்கி போகுது இதுதான் நம்மளோட கடைசி வாய்ப்பு இப்போ நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அப்பா நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப தூரம் பயணித்து ஒரு கூட்டத்தை போய் பார்க்குறாங்க அந்த கூட்டத்தோட வேலை ஜெர்மனியில் இருக்கிற யூதர்களை நாடு கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது தான் அந்த கூட்டம் இவர்களை பெல்ஜியமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பெல்ஜியமில் இவங்க அமைதியாக இருக்கலாம் சேஃபாக இருக்கலாம் சுதந்திரத்தோடு இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப நாள் பயணிக்கிறாங்க வெவ்வேறு இடத்துக்கு போகிறாங்க கடைசியாக அவங்க பெல்ஜியமுக்கு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா நெதர்லாண்டுக்கு வந்திருந்தாங்க நெதர்லாண்டும் பெல்ஜியமும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இப்போ இவங்க நெதர்லாண்டோட பார்டரில் இருக்கிறாங்க பெல்ஜியம் போகிறதுக்கு நடுவில் ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது இந்த ரோடை கிராஸ் பண்ணி போனால் பெல்ஜியம் குள்ளே போய்டலாம் சுதந்திரம்ன்றது இவங்களுக்கு கிடச்சிடும் ஆனால் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இவங்களை கடத்திட்டு வந்தவங்க சொல்கிறாங்க எதிரில் இருக்கிறது தான் பெல்ஜியம் இந்த ரோடு தான் உங்களை உங்கள் இருந்து பிரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டா உங்களோட சுதந்திரம் உங்கள் கைக்கு வந்துடும் ஆனால் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இதில் ரோந்து வண்டிகள் போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரோந்து வண்டிக்கு மேலேயும் கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு விளக்கு சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விளக்கு ஒரு இடத்துல பட்டு திரும்ப சுற்றி அதே இடத்துக்கு வரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகும் அப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு இதுதான் பிளான் இந்த ரோட்டை அந்த ரோந்து வண்டி கடந்து போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஒளி நம்ம கிராஸ் ஆகிற இந்த இடத்துல பட்டு விலகினதுக்கப்புறம் நம்ம ஓட ஆரம்பிக்கணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்த கடந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு நம்ம மேலே படாது அந்த பெல்ஜியம் போனதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் நம்ம எல்லாரும் வெவ்வேறு திசையில் ஓடணும் ஒருவேளை பிடிபட்டாலும் தனியாக பிடிப்படுவோம் கூட்டம் மாட்டாது இதை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்பாவை திரும்பி பார்க்குறாரு அப்பா ரொம்ப அமைதியாக இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என் கையை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எட்டி சொல்கிறாரு அப்பாவும் கையை பிடிச்சிக்கிறார் இவங்க சொன்ன மாதிரியே ஒரு வண்டி கிராஸ் ஆகி போகுது அதோடய ஒளி இவங்க நடந்து போகிற பாதையில் பட்டு கரெக்டாக விலகுது எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ரோடை கிராஸும் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க எட்டி தன்னோட அப்பாவை திரும்பி பார்க்குறப்போ அவர் கையில் பிடிச்சிருந்தது அவங்க அப்பா கிடையாது ஏதோ ஒரு பெண்மணி பயத்தில் இவர் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்காங்க திரும்பி பார்த்தா ரோட்டோட நடுவில் தன்னோட அப்பா நின்னுகிட்டு இருக்காரு ஏதோ ஒரு பெண்மணி தடிக்க விழுந்ததுனால அவங்கள காப்பாற்றிட்டு இவர் நடுவில் மாட்டிக்கிட்டார் இப்போ அந்த ஒளி இவர் மேலே படப்போகுது இவருக்கு முன்னாடி ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்று பெல்ஜியம் நோக்கி ஓடி வர்றது அப்படி ஓடி வந்தால் இவரை துறத்திட்டு வர காவலர்கள் இவரை மட்டும் இல்லாமல் மற்ற யூதர்களையும் பிடிச்சிருவாங்க ரெண்டாவது நெதர்லாந்தை நோக்கி ஓடுறது அப்படி ஓடினா பிடிப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பிடிப்பட்டா உயிரே போயிடும் கொஞ்சமும் யோசிக்காமல் கன நேரத்தில் நெதர்லாந்தை பாக்கி ஓட ஆரம்பிக்கிறார் எல்லோரும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க ஆனால் எட்டியால் போக முடியல தன்னோட அப்பா கண்டிப்பாக தப்பிச்சு திரும்ப வருவார் அப்படின்னு நம்புறாரு அதனால் எல்லையிலே இருக்கிறார் ஒன்றரை நாள் எல்லையில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவரோட அப்பா காயத்தோடு திரும்ப வரார் வந்ததை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆனால் அப்பா தனியாக வரல ஒரு செய்தியை கொண்டு வந்தார் உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் தப்பிச்சிட்டாங்க அவங்களும் பெல்ஜியம் வரப்போகிறாங்க அவங்க வரப்போகிற இடமும் எனக்கு தெரியும் அங்கே நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு பேரும் காத்திருக்காங்க ஆனால் இவங்க நினச்சா மாதிரி அவங்க அம்மா வரல ஆனால் ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலில் நீ உடனடியாக ஜெர்மனிக்குள்ளே இப்போ வரல அப்படின்னா உங்கள் அம்மாவை கண்டந்துண்டமாக வெட்டி உனக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு அந்த ஃபோன் கால் சொன்னது இவருக்கு உடம்பெலாம் நடுங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் அப்பையும் சாமர்த்தியமாக யோசித்து எங்கள் அம்மா அவங்க கூட உயிரோடு இருக்காங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறார் உடனடியாக ஃபோனில் அவங்க அம்மாவோட குரல் கேட்குது நீ தயவு செஞ்சு வந்துடாத வந்தினா உன்னையும் சேர்த்து கொண்டுடுவாங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுது ஃபோன் கட் ஆகுது இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில உடனடியாக நான் ஜெர்மனிக்குள்ளே ஓட போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்பா உட்காந்து அள ஆரம்பிக்கிறாரு இவர் இருக்கி பிடிச்சிக்கிறாரு நீ போகாத அப்படின்னு சொல்கிறார் நீ போனால் அம்மாவோட சேர்த்து உன்னையும் கொண்டுடுவாங்க எனக்கு யாருமே இல்லாமல் ஆயிடுவாங்க அட்லீஸ்ட் எனக்காக நீ மட்டுமாவது இரு அப்படின்னு அலறாரு மனதை திடப்படுத்திக்கிட்டு இவர் பெல்ஜியம்லேயே இருக்கணுன்ற முடிவெடுக்கிறார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்க அம்மாவும் தங்கச்சியும் அங்கிருந்து தப்பிச்சுடுறாங்க பெல்ஜியம்மை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வரத்துக்கு முன்னாடியே பாவம் இவர் மாட்டிக்கிறார் இந்த வாட்டி இவர் ஜெர்மன் நாட்டு சோல்ஜர்ஸ்கிட்ட மாட்டில் பெல்ஜியம் நாட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார் ஏன் என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நீ ஒரு ஜெர்மன் அங்கேருந்து எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டேன் அதனால் உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெர்மனியில் இருக்கிறப்போ இவர் ஜெர்மன் கிடையாது ஒரு யூதன் பெல்ஜியம் வந்ததுக்கப்புறம் இவர் இவர் யூதன் கிடையாது இவர் ஒரு ஜெர்மன் ஒரு இலச்சவனை அடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளவு காரணம் இருக்குது ஆனால் இப்போ இவர் போன சிறைச்சாலையில் பெட் இருக்குது சாப்பிட்றதுக்கு மூணு வேலை சாப்பாடு இருக்குது இதுவே இவருக்கு ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்குது இவருக்கு இருந்த ஒரே ஒரு ஒருத்தம் அம்மாவும் அப்பாவும் நம்ம கூட ஜெயிலில் வந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்றது தான் ஆனால் அந்த சந்தோஷமும் இவருக்கு நிலைக்கில ஜெர்மனி நாட்டு வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெல்ஜியம்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பெல்ஜியம்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிறைச்சாலையாக போய் அங்கே இருக்கிற யூதர்களை அடித்து கொண்டுகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த பெல்ஜியம் பயந்து அவங்க சிறையில் இருக்கிற யூதர்களை வெளியே அனுப்பிச்சிருச்சு இவர் வெளியே போய் இப்போ நம்ம பெல்ஜியமில் இருந்தால் கண்டிப்பாக சேஃபாக இருக்க முடியாது நம்ம இங்கிலாந்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் ரொம்ப நாள் அலைகிறாரு ஒரு படகையும் கண்டுபிடிச்சிடுறாரு இங்கிலாந்து போகிறதுக்கு அந்த படகுல ஏறலான்னு போகிறப்போ இது இங்கிலாந்து நாட்டு சோல்ஜருக்கான படகு நீ ஏறக்கூடாதுன்னு அனுப்பி வைக்கிறாங்க தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு நபர் ஒரு இங்கிலாந்து சோல்ஜர் இறந்து கிடக்கிறான் அவனோட ஆடையை எடுத்து போட்டுட்டு அந்த படகுல ஏறி போகிறதை இவர் பார்க்குறாரு நம்மளும் இதே செய்யலாம் அப்படின்னு பிணத்தை தேடி அலைகிறார் இவர் வயசை ஒத்த ஒரு இளைஞன் இறந்து கிடக்கிறான் இங்கிலாந்து நாட்டு சோல்ஜர் அவன் அவனோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டு இவரும் தப்பிக்கலாம் அப்படின்னு அவனோட சட்டையை கேட்டுறாரு உடம்பெல்லாம் ரத்தம் அதை பார்த்து கொஞ்சம் வெக்கப்படுறார் அன்னைக்கு ஒரு நாள் நம்மளோட சட்டையை கலட்டி அம்மனமாக்கி ரத்தத்தோடு ரூட்டில் போட்டு போனான் அன்னிக்கி நமக்கு மானம் போனது அடையாளம் போனது இப்போ இறந்து கிடக்கிற இந்த சோல்ஜர்கிட்ட மானமும் அடையாளம் மட்டும்தான் இருக்குது அதையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட மனுஷன் இப்படி நம்ம உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இங்கிலாந்துக்குள்ளே போகவே இல்லை திரும்பி ஃப்ரான்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நடந்து போகிறார் நடந்து போகிறப்போ ஜெர்மன் நாட்டு சோல்ஜர்ஸ் அங்கேயும் எங்கேயும் இருக்காங்க அதனால நிறைய கிராமத்துக்குள்ளே பூந்து பூந்து போகிறார் இப்படி அவர் போயிட்டே இருக்கிறப்போ நிறைய குரல் அவருக்கு கேட்குது அந்த குரல்லாம் என்ன சொன்னதுன்னா உனக்கு சாப்பாடு வேணுமா உனக்கு பசிக்குதா அப்படின்ற குரலாக இருந்தது எல்லாரும் அவங்களோட உணவை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க உணவை கொடுக்குறவங்களாம் பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது ஏழைகள் சாதாரண விவசாயிகள் ஒரு போர் நடக்கிறப்போ ஒரு சாதாரண ஏழை விவசாயிகிட்ட பெருசாக உணவு இருக்காது அவன் அவன் வாழ்க்கையில் முழு வயது சாப்பிட்ட நாட்களே கம்மியாக இருக்கும் மூணு வேலைகள் சாப்பிட்ட நாட்கள்ன்றது விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படிப்பட்டவன் அவனோட உணவை பகிர்ந்துக்கிறதுக்கு யோசிக்கவே இல்லை பசியோடு இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற உணவை இன்னொரு மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்குறத விட பெரிய சாதனையை நம்மளால் பண்ணிடவே முடியாது கனிவாக இருக்கிறத விட ஒரு பெரிய சாதனையை நம்மளால் பண்ணிவிடவே முடியாது ரெண்டரை மாதம் நடந்து போகிறாரு ரெண்டரை மாதத்தில் ஒரு தடவை கூட உணவை திருடலை உணவுக்காக கையேந்தில் ஃப்ரான்ஸ்குள்ளே போயாச்சு அங்கேயும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கிறார் ஒரு நாள் கழிப்பறையில் இருக்கிற சில பெண்கள் கதவை உடைச்சிட்டு உள்ளே வராங்க கீழாடை இல்லாமல் இவரை தரத்தரன்னு ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க மேலே காரி துப்புறாங்க எதுக்கு இதை செய்கிறாங்க அப்படின்னு இவருக்கு புரியலை அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பேராச்சுட்டிஸ்ட் அப்படின்றது பேராச்சுட்டிஸ்ட் அப்படின்னா ஜெர்மன் நாடு நிறைய உளவாளிகளை பேராசூட் மூலியமாக எல்லா யூரோப் முழுக்க இறக்கி வச்சுருந்தாங்க அந்த உளவாளிகள் சொல்கிற துணுக்க வச்சு தான் வெவ்வேறு இடத்துல குண்டுகளும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஜெர்மன் உளவாளி தான் இவன் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸ் நாட்லேயும் கைது செய்யப்படுறாரு இங்கேயும் ஒரு யூதனாக இல்லை ஒரு ஜெர்மன் நாட்டு உளவாளியாக இங்கேயும் அவருக்கு உணவும் இருக்கிறதுக்கு இடமும் கிடைக்கிற ஒரு சொர்க்கம் தான் சிறைச்சாலையாக அமைஞ்சிது இங்கேயும் அவரால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியல ஜெர்மன் பட வீரர்கள் இந்த நாட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மன் வீரர்கள் இவர் இருந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் வந்துட்டாங்க இவர் இருந்த சிறைச்சாலையிலேருந்து எட்நூற்றி இருபத்தி மூணு யூதர்களை ஒரு ட்ரெயினில் ஏற்றி எங்கேயோ அனுப்பி வைக்கிறாங்க இந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னு இவர் கேட்குறாரு அப்போ இவர் முதல் முறையாக அந்த வார்த்தையையும் கேட்குறார் அந்த வார்த்தை வரலாறால் மறக்க முடியாத வார்த்தை உலகம் என்றைக்குமே மறக்காத ஒரு ஊரின் பெயர் அந்த ஊரோட பேர் தான் ஆஷ்வீட்ஸ் அந்த ஆஷ்வீட்ஸ் எப்படிப்பட்ட இடம்னு இவருக்கு தெரியாது யாராவது சொல்லியிருந்தால் கூட இவர் நம்பியிருக்க மாட்டார் ஒரு மனுஷனால் இப்படி இல்லாமல் செய்ய முடியும்னு இவரால் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது இவர் ஃப்ரான்ஸில் கைதியாக இருந்தப்போ அங்கேயும் இன்ஜினியரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அங்கேருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை இவர் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார் இன்னும் ஆஷ்வீட்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டப்போ ஒன்பது மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவர்கிட்ட ஒன்பது மணி நேரமும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் இருக்குது இதை வச்சு ஏதாவது பண்ண முடிஞ்சால் இவர் தப்பிக்கலாம் இல்லைனா வாழ்க்கையில் சுதந்திரம் அப்படின்றதே மறந்து போக வேண்டியது தான் காலு கீழே இருந்த பலகையை ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கிளட்ட ஆரம்பிக்கிறார் ஒன்பது மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பலகைகளை கிளட்டியிருக்காரு கீழே பார்த்தா தண்டவாளம் இப்போ தெரியுது இருபது கிலோமீட்டரில் தான் ஜெர்மனி இருக்குது இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும் அந்த ஓட்டை வெளியாக கீழே விழுந்து அந்த ட்ரெயினுக்கும் தண்டவாளத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் ஃப்ளாட்டாக படுத்திருந்தால் இவரால் தப்பிக்க முடியும் அதை செய்யவும் செய்கிறாரு தப்பிக்கவும் செஞ்சிட்டார் ஆனால் இப்போ இவரால பெல்ஜியம் வரைக்கும் நடந்து போக முடியாது இவரோட அப்பாவும் அம்மாவும் பெல்ஜியமில் இருப்பாங்க அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நடந்து போக முடியாது ட்ரெயின் ஏறி தான் போகணும் ஆனால் ட்ரெயின் ஏறுறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்போது ஒரு ட்ரெயினை நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏறக்கூடாது அது தண்டவாளத்தில் இருக்கப்போ நட்ட நடுவில் வேகமாக அதில் நம்ம ஏறணும் ஆனாலும் அதில் ஏறினதுக்கப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரப்போ அதற்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா காவலர்கள் உள்ளே வருவாங்க தேடுவாங்க நம்ம மாட்டிப்போம் ஒரு ட்ரெயினில் ஏறணும் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கு முன்னாடி ட்ரெயினை விட்டு வெளியே குதிக்கணும் திரும்ப வேகமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை மறைமுகமாக கடந்து போய் தண்டவாளத்தில் இருக்கணும் அதே ட்ரெயின் திரும்ப வரப்போ அதில் வேகமாக ஏறணும் இப்படி நம்ம செஞ்சால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ அது பகலாக இருக்கக்கூடாது ஒரு ட்ரெயின்லேருந்து நம்ம கீழே குதிக்கிறப்போ பகலாக இருந்தது அப்படின்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அடுத்த ட்ரெயின் எப்போ இரவில் வருதோ அப்போ தான் அதில் நம்ம ஏறணும் இதை தொடர்ந்து செய்கிறாரு ஒம்பது மணி நேர பயணம் சில வாரங்கள் பயணமாக மாறுது பெல்ஜியமும் வந்து சேர்ந்துட்டார் இவரோட அப்பாவுக்கு ஒரு நண்பன் பெல்ஜியமில் இருந்தார் அவர் ஒரு யூதன் கிடையாது ஏன்னால் வெளியே சந்தோஷமாக சுத்த முடியும் எட்டியோட குடும்பத்தில் யாரெல்லாம் வெளியே இருக்காங்களோ அப்போ அப்போ அந்த நண்பனை பார்த்து தான் எங்கே இருக்கேன் அப்படின்றத அந்த நண்பன் கிட்ட சொல்லணும் புதுசாக ஒரு நபர் சிறையிலிருந்து தப்பிச்சு வந்தால் முதல் முறையாக அந்த நண்பனை போய் பார்க்கணும் அப்படி பார்க்குறது மூலியமாக குடும்பத்தில் மற்றவங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ எல்லாம் ஒன்றா சேர முடியும் முன் நேராக அந்த நண்பனை போய் பார்க்குறாரு எட்டியோட குடும்பத்தில் அவரோட அப்பா அவரோட அம்மா அவரோட தங்கச்சி எல்லாருமே பெல்ஜியமில் தான் இருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு பறநையில் பதுங்கி இருக்கிறதா செய்தி வருது இவரும் அதே வீட்டுக்கு போகிறாரு பறனையில் இவரும் பதுங்கிக்க ஆரம்பிக்கிறார் அங்கே இவங்க குடும்பம் மட்டும் இல்லை இவரோட அத்தையும் இருக்காங்க ஒரு நாள் இவரோட அத்தை தன்னோட கணவன் தருந்து கடிதம் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக வெளியே போனவங்க திரும்பி வரவே இல்லை காவலர்கள் அவங்களை கைது பண்ணுறாங்க ஆஸ்பீட்ஸுக்கு ட்ரெயினில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அந்த ட்ரெயின் ஆஸ்பீட்ஸை நோக்கி போகல ஒரு குகையில் போய் நின்றுது உள்ளே இருந்த ஜெர்மன் காவலர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க இந்த காவலர்கள்கிட்ட புது வகை விசவாய்வு இருந்தது இந்த விசவாயு எவ்வளவு பேரை கொள்ளும் எவ்வளவு சீக்கிரம் கொள்ளணுன்ற பரிசோதனையை பண்ணணும் அதற்காக அந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த ட்ரெயின்குள்ளே அந்த விசவாய்வை அனுப்பிச்சாங்க ஆயிரக்கணக்கான யூதர்கள் நிமிஷத்தில் இறந்து போனாங்க அதில் பெண்களும் இருந்தாங்க குழந்தைகளும் இருந்தாங்க வயதானவர்களும் இருந்தாங்க இந்த பறனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ எட்டி வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது அவரோட நண்பன் கர்ட் பெல்ஜியமில் தான் இருக்கான்ற செய்தி அவருக்கு வந்தது அந்த நண்பனையும் இப்போ பறனைக்கு கூட்டு வந்தாச்சு வாழ்க்கையில் ரொம்ப 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 சந்தோஷமான நாள் அது அப்படின்னு அவர் சொல்கிறாரு தன்னோட அப்பா கூட இருக்காங்க அம்மா கூட இருக்காங்க தங்கச்சி கூட இருக்காங்க நண்பனும் கூட இருக்கான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு நூறு வயசு ஆகுது இப்போ திரும்பி பார்த்தாலும் அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி உணர்கிறாரு சாப்பிட சாப்பாடு இல்லை சுதந்திரம் இல்லை ஆனால் குடும்பம் இருக்குது அப்படின்ற ஒரே விஷயம் அவர் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றிருந்தது அந்த வாழ்ட்ராக வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அவருக்கு பதினோரு மாதம் நிலைச்சிது திடீர்னு ஒரு நாள் கர்ட் காணா போய்ட்றான் எங்கே போனா அப்படின்றதே தெரியல இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வேலையும் கிடச்சிருந்தது ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்ப வரப்போ வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி இல்லை எல்லாரையும் பெல்ஜியம் போலீஸ் கைது பண்ணியிருந்தாங்க இவர் வரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து இவரையும் கைது பண்ணாங்க கைது பண்ணி திரும்பவும் ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ போன இடத்தோட பேரும் ஆஷ்விட்ஸ் ட்ரெயினில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஆயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க நிற்கிறதுக்கே இடம் கிடையாது சட்டையே கழட்ட முடியாது ட்ரெயின் நேராக போனால் ஒம்பது மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் அது ரொம்ப பொறுமையாக ஒரு வாரம் எடுத்துக்கிச்சு உள்ளே குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடையாது சாப்பாடும் கிடையாது ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ட்ரெயின் நேராக போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது திடீர் திடீர்னு நிற்கும் திடீர் திடீர்னு போகும் ஒவ்வொரு தடவை அந்த ட்ரெயின் நிற்கிறப்பையும் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு நம்ம சாக போகிற இடம் வந்துருச்சுன்னு எல்லோரும் பயந்தாங்க அந்த பயத்துலேயே இறந்தாங்க கடைசியாக அந்த ட்ரெயின் வந்து நின்ன இடத்தோட பேர் ஆஷ்விட்ஸ் அந்த ட்ரெயினில் ஏறினது ஆயிரத்தி ஐநூறு பேர் இறங்குறப்ப தொள்ளாயிரம் பேர் தான் இருந்தாங்க அறநூறு பேர் அந்த பயணத்திலேயே இறந்து போனாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ட்ரெயினில் இருந்து இறங்கின உடனே இவங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் நின்றுக்கிட்டு இருந்தான் வரலாறு எண்ணிக்கும் மறக்காத நபர் அவனோட பேர் டாக்டர் ஜோசப் மேங்கல் தி ஏஞ்சல் ஆஃப் டெத் அப்படின்னு வரலாறு சொல்லுது கிட்டத்தட்ட பல ஆயிரம் மனிதர்களை கொன்று குவிச்சிருக்கான் எல்லாரையும் கியூவில் நிற்க சொல்கிறான் ஒரு ஒரு ஆளாக மேலே கீழே பார்க்குறான் பார்த்துட்டு சில நபர்களை இடது பக்கம் போ அப்படின்னு சொல்கிறான் சில நபர்களை வலது பக்கம் போ அப்படின்னு சொல்கிறான் எட்டியோட வாய்ப்பு வருது எட்டியை மேலே கீழே பார்க்குறான் இடது பக்கம் போ அப்படின்னு சொல்கிறான் எட்டிக்கு பின்னாடி அவரோட அப்பா நின்றுக்கிட்டு இருக்காரு அப்பாவை பார்த்துட்டு நீ வலது பக்கம் போ அப்படின்னு சொல்கிறான் அப்பா நேராக போய் ஒரு ட்ரக்கில் ஏறுறாரு எட்டிக்கு தன்னோட அப்பா கூட இருக்கணும்னு ஆசை அதனால் பதுங்கி போய் அதே ட்ரக்கில் ஏறுறாரு தூரத்தில் இருந்து ஒரு காவலன் டெய் நீ ஏன் அதில் ஏறுற அப்படின்னு கேட்குறான் என்னை இங்கே தான் போக சொன்னாங்க அப்படின்னு எட்டி சொன்னதுக்கு அப்படி சொல்லியிருந்தால் தப்பாக சொல்லியிருக்காங்க நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறான் எதற்குன்னு கேட்டதுக்கு இது உடம்பு முடியாத வயதானவங்களுக்கான ட்ரக் நீ நல்லா தான் இருக்க நீ நடந்தே போகலாம் அப்படின்னு அவரை இடது பக்கம் போக சொல்கிறான் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு பேர் நடந்து எட்டியோட ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே போன உடனே அவங்களோட ஆடையெல்லாம் கிளட்டுறாங்க ஆடையை கிளட்டின உடனே எல்லாரையும் குளிப்பாட்டுறாங்க அப்படி குளிக்கும் போது எட்டிக்கு உடம்பெல்லாம் நடுங்குது ஏன்னா அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்றது அவருக்கு தெரியும் அடுத்து நடக்க போகிறதோட பேர் எண்டூரன்ஸ் டெஸ்ட் ஒரு பரிசோதனை அந்த பரிசோதனையில் யார் பா தேர்ச்சி பெறறாங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்க போகிறாங்க ஒரு இருட்டு அறையில் ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய அறையில் ஐம்பது பேரை போட்டு அடைப்பாங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் இருட்டில் கையில் ஒரு காகிதத்தை கொடுத்துருவாங்க அந்த காகிதத்தை கையிலேயே வச்சிருக்கணும் வெளியே வரப்போ அந்த காகிதம் இல்லை அப்படின்னா உங்களை தூக்கில் போட்டு கொண்டுடுவாங்க உள்ளே சும்மா காகிதத்தை வச்சுட்டு தான் நிற்கணும் ஈஸின்னு நினச்சா ஒரு நாள் கிடையாது சாப்பாடு தண்ணி இல்லாமல் மூணு நாளுக்கு நிற்கணும் வெளிச்சத்தை பார்க்கவே கூடாது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அந்த ப்ராசஸில் பெய்தியமே பிடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து துப்பாக்கியால் சுடுவாங்க விசவாயுவை உள்ளே அனுப்புகிற சத்தத்தைலாம் எழுப்புவாங்க சில சமயம் அதை உள்ளேயும் அனுப்புவாங்க இதனால் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடணும்னு நினப்பாங்க ஓடுறதுக்கு இடம் இருக்காது ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க மோதி செவுத்தில் மோதி முகம் பிளந்து வாய் பிளந்து இறந்து போவாங்க மூணு நாள் நான் ஆயிடுச்சு இப்போ லைட்டாக ஆன் பண்ணியாச்சு எட்டிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நபருக்கு முகத்தில் மோதி கண் வெளியே தொங்கிட்டு இருந்தது தான் எட்டி கையை திறந்து பார்க்குறாரு உள்ள காகிதம் இருக்கா அப்படின்னு கை முழுக்க ரத்தம் உள்ளங்கையில் அந்த காகிதத்தை இறுக்கி பிடிச்சதுனால நெகம் குத்தி கை முழுக்கவே ரத்தமாக இருந்து தான் உள்ள காகிதமும் இருந்தது அந்த காகிதத்தில் போட்டிருந்த அதே நம்பரில் ஒரு ஆடை வருது ஒரு யூனிஃபார்ம் வருது எட்டி அதை போட்டுக்க சொல்கிறாங்க அந்த காகிதத்தில் போட்டிருந்த நம்பரை இப்போ எட்டியோட கையில் கிழிக்கிறாங்க இப்போ எட்டியோட பேர் எட்டி கிடையாது எட்டிக்கு பேர் கிடையாது அந்த நம்பர் மட்டும்தான் அவரோட அடையாளம் அவரோட ஒட்டுமொத்த அடையாளத்தையும் அழிச்சாச்சு இப்போ அவரோட பேரே வெறும் ஒரு நம்பர் மட்டும்தான் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் கழித்து முதல் நாள் பார்த்தா அதே காவலன்னு இப்போ எட்டி பார்க்குறாரு சார் அன்றைக்கிங்க எங்கள் அப்பாவை நீங்கள் ட்ரக்கில் எத்தினீங்க அவர் இன்னும் இங்கே வரவே இல்லை மாற்றி வேற எங்கேயும் அனுப்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அவர் இங்கே தான் வரணும் கொஞ்சம் என்னென்னு பார்க்குறீங்களா அப்படின்னு எட்டி கேட்டதுக்கு அவன் எதுவும் சொல்லாமல் எட்டி கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறான் தூரத்தில் ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது இல்லை அது ஒரு பெரிய அடுப்பு அது ஒரு சிம்னி அதுக்கு மேலே கருப்பாக புகை வருதில்ல என்னென்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா மாதிரி எதுக்கும் வேலைக்கு ஆகாத எங்களுக்கு கொஞ்சமும் பயனில்லாத ஆளுங்களை அனுப்புவோம் அவங்கள கொண்டு புதைக்க எங்களுக்கு இடம் இல்லை அது உள்ள அனுப்பி கொளுத்திருவோம் கொளுத்துனா இந்த மாதிரி தான் கருப்பாக புகை வரும் உங்கள் அப்பாவும் அன்னைக்கு இப்படி தான் புகையாக மாறினாருன்னு சொல்கிறப்போ எட்டியால் அதை கேட்கவே முடியல அவரோட இதய துடிப்பு அவரோட காதில் கேட்குது கண்ணெல்லாம் இருண்டு போகுது உங்கள் அப்பா மட்டும் இல்லை உங்கள் அம்மாவும் எதுக்கும் உதவ மாட்டா அவளையும் அன்னைக்கு இப்படி தான் கொளுத்தினோம் அப்படின்னு சொல்கிறப்போ எட்டி மயங்கியே விழுந்துடுறாரு நான் இப்போ ஒரு அனாதை ஆயிட்டேன் எங்கள் அப்பா இந்த ஊருக்காக போராடின ஒரு ஆள் அவருக்காக ராஜ மரியாதையோட இறுதி ஊர்வலம் நடக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் ஜெர்மனி அவரை உயிரோட கொளுத்திருக்கு அவருக்கு இறுதி ஊர்வலம் கூட நடக்காத மாதிரி பண்ணிருக்கு ரொம்ப நேர்மையான தைரியமான மனிதனை எதற்காக கொண்டீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப பாவம் குழந்தை மனசு உடையவங்க அவங்கள நீ உள்ளே போட்டு கொளுத்துறப்போ எப்படி பயந்துருப்பாங்க எப்படி அழுதுருப்பாங்க இதெல்லாம் நினச்சாதனால் தாங்கவே முடியல இன்றைக்கி எனக்கு நூறு ஆகுது இன்றைக்கும் எங்கள் அம்மாவை நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன் திடீர் திடீர்னு எனக்கு இரவு முழிப்பு வரும் திடீர் திடீர்னு இரவில் எங்கள் அம்மா பேரை சொல்லி அலறி நான் எழுந்திரிப்பேன் இன்னி வரைக்கும் எங்கள் அம்மாவை என் கூட வச்சுக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட இருக்கணுன்றது தான் ஒரே ஆசையாக இருந்தது ஆனால் எங்கள் அம்மாவை என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மாவை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கொண்டுட்டாங்க நான் இவ்வளவு நாள் சம்பாதித்த எல்லா விஷயத்தையும் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவங்க கூட இன்னும் ஒரு மணி நேரம் செலவழிக்கிறதுக்காக கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் அது நடக்கவே இல்லை நல்லா கவனமாக கேளுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்கள் அம்மா அவங்க கூட இருந்தால் உடனடியாக வீட்டுக்கு போங்க அவங்கள எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்கள கட்டிப்பிடிக்க மறந்துடாதீங்க உங்கள் அம்மாக்காக இதை செய்ங்க உங்களோட நண்பன் எட்டிக்காக இதை செய்யுங்க என்கிட்ட இருந்த அனைத்து விஷயமும் இப்போ போயிடுச்சு என்னோடய அப்பா என்னோடய அம்மா என்னோடய குடும்பம் என்னோடய சுதந்திரம் என்னோட உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க என்கிட்ட இருந்த கடைசி சொட்டு மானத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க ஹிட்லர் அவனோட வெறுப்பை மெயின் காம்ஃப் அப்படின்ற புத்தகமாக எழுதுகிறப்போ யூதர்களை ரொம்ப ரொம்ப அருவருப்பான ஒரு உயிரினமாக சித்தரிச்சிருந்தான் பண்ணியை போல் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட மானம் வெக்கம் எதுவும் இல்லாதவங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தான் அது இப்போ கிட்டத்தட்ட உண்மையாகவே ஆயிடுச்சு எப்படி அவனால் இவ்வளவு வெறுப்பை உருவாக்க முடிஞ்சுது எப்படி அவனால் என்னோடய நண்பனை என்னோடய பக்கத்து வீட்டுக்காரர்களை என் கூட வேலை செஞ்ச சக தொழிலாளர்களை என்னை வெறுக்கக்கூடிய ஒரு மிருகமாக மாற்ற முடிஞ்சுது எப்படி அவர்களை பேயாக இவன் மாற்றினான் இவ்வளவு பெரிய வெறுப்பை எங்கேருந்து அவன் கொண்டு வந்தான் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் ஏன் ஏன்ற கேள்வி தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஆஷ்வீட்ஸ் ஒரு மரண முகாம் இங்கே நம்ம காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு உயிரோடு இருப்போமா அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த நம்பிக்கை நம்மள்டேருந்து உறிஞ்சி எடுக்கப்பட்டிருக்கும் இரவு தூங்குறப்போ இங்கே ஆடை போட்டுக்க உரிமை கிடையாது எல்லோரும் அம்மனமாக தான் தூங்கணும் ஒரே ரூமில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அம்மனமாக படுத்துருப்போம் நைட்டு தூங்குறப்போ டெம்பரேச்சர் மைனஸ் இருபது டிகிரியில் இருக்கும் போட்டிக்கிறதுக்கு போர்வையும் கிடையாது குளிரில் செத்துக்கிட்டு இருப்போம் அப்போது ஒவ்வொரு மனிதனையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம தூங்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் பதினஞ்சுலேருந்து இருபது பேர் கட்டாயம் செத்து போவாங்க நம்ம இன்றைக்கி கட்டிட்டு பிடிச்சிட்டு தூங்குற அந்த மனிதன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா செத்துருப்பான் விரைச்சி நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த உணர்வை வாயால் சொல்லி என்னால் புரிய வைக்கவே முடியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் காலையில் உயிரோடு கண்விழிச்சிங்க அப்படின்னா ஒரு கப் காஃபி கொடுப்பாங்க ரெண்டே ரெண்டு துண்டு பிரெட் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி முழுக்க வேலை செய்யணும் நம்ம நம் நமக்கு எந்த மாதிரியான திறமை இருக்கோ அதற்கேற்ற வேலையை கொடுப்பாங்க அடிமையாக வச்சு பிழிஞ்சி வேலையை எடுப்பாங்க அங்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா நீங்கள் நடக்கிறப்ப தடுக்கி விழுந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு நீங்கள் தடிக்கு விழுந்தால் எந்த கேள்வியும் கேட்காம அவங்கள சுட்டு கொள்ளுவாங்க ஏன்னால் யாரால் நடக்க முடியலையோ அவங்களால் வேலை செய்ய முடியல அவங்க எந்த ஒரு பயனும் இல்லை அவங்க உயிரோடு இருக்க வேண்டிய தேவையில்லை அதனால் கேள்வி கேட்காமல் சுடுறதுக்கான உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட ஷூவில் ஒரு பக்கம் ஆணி இருந்தது மரத்தால் ஆன ஒரு செருப்பை தான் கொடுப்பாங்க அதில் முன்னாடி ஆணி இருந்தது அது தினமும் என் காலை குத்துனா என்னால் நடக்க முடியாது நான் செத்துருவேனு எனக்கு தெரியும் அதனால் அந்த செருப்பை ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி போடுவேன் ஒரு நாள் மேலே குத்தும் இன்னொரு நாள் கீழே குத்தும் இப்படியே தான் நான் நடந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு இது கூட பெரிய வழியை கொடுக்கல எனக்கு பெரிய வழியை கொடுத்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா என் கூட இருந்த சக கைதிகளுக்கே என்னை பிடிக்காது அங்கே ஜெர்மனை சேர்ந்த யூதர்கள் மட்டும் அங்கே இல்லை வெவ்வேறு நாட்டை சேர்ந்த யூதர்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஜெர்மனி அப்படின்ற ஒரே விஷயந்தான் ஏன்னா ஜெர்மனி தான் அவங்க இப்படி ஆனதுக்கு காரணம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதனால் ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு யூதனியுமே அவங்க ரொம்ப வெறுத்தாங்க என்னை நிறைய விஷயத்தில் துன்புறுத்த செஞ்சாங்க என் வாழ்க்கையில் உண்மையான தனிமையை நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பா அம்மாவை பற்றி பேச முடியலன்றது ஒரு தனிமைனா அவங்க இப்போ இல்லவே இல்லைன்றது ஒரு தனிமை கூட இருக்கிற கைதிகளுக்கும் நம்மளை பிடிக்கல அப்படின்றது அதை பெரிய தனிமை இந்த உலகத்தில் நமக்காக யாருமே இல்லைன்றது எவ்வளவு பெரிய தனிமைன்னு அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தது காணா போன என்னோட நண்பன் கர்ட் இதே சிறைச்சாலையில் தான் இருக்கான்ற செய்தி எனக்கு வந்துச்சு சில பிளாக் தள்ளி அடுத்த பிளாக்ல அவன் இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சது ரொம்ப நாள் அவனை தேடின கடைசியில் அவனை கண்டும் பிடிச்சிட்டேன் அப்போ என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடச்சா மாதிரி இருந்தது எனக்காக ஒரு உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது ஒவ்வொரு நாள் வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் இரவு நானும் என் நண்பனும் உட்காந்து ரொம்ப நேரத்துக்கு பேசுவோம் அந்த பேச்சு மட்டும்தான் என்னுடைய என் வாழ்க்கையாகவே எனக்கு இருந்தது அதற்காக மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற பல பேர் தற்கொலை பண்ணி இறந்து போவாங்க ஒரு வாசகமே இருந்தது கோ டு தி ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுற்றி மின்வேலிகள் இருக்கும் ரொம்ப ஹை வோல்டேஜில் பவர் போயிட்டு இருக்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்கெல்லாம் போய் அதை சொ தொட்டு இறந்து போவாங்க ஒரு நாள் என் நண்பன் கருக்கிட்ட நானும் கேட்டேன் நம்மளும் எப்படியாவது போய் அந்த உயரை தொட்டுறணும் அப்படின்னு அப்போ அவன் என்கிட்ட சொன்னால் உனக்கு கொஞ்சமும் அறிவு இல்லை நீ எப்போ சாகிறியோ தான் நீ தோத்து போகிற எப்போ நீ தோத்து போறியோ அப்போ தான் அந்த நாசி காவலர்கள் வாழ்க்கையில் தைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் வாழ்க்கையில் தைக்கணுமானு யோசிச்சுப்பாரு நீ கட்டாயம் சாகக்கூடாது நீ உயிரோடு இருக்கிறது தான் அவங்கள பழிவாங்கிறதுக்கான ஒரே வழி அதை நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னான் ஒவ்வொரு நாளும் என் நண்பன் கூட பேசுகிறதுக்காக மட்டுமே நான் உயிரோடு இருந்தேன் இப்போ எனக்கு நூறு வயசு பல விஷயங்களை பார்த்துட்டேன் ஒரு வதை முகாமியே நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இது தான் என்னால் சரியாக சொல்ல முடியுமான்னு கூட தெரியல உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கணும் உங்களை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னா அங்கே நீங்கள் உயிரோடையே இல்லை உங்களை நேசிக்கிற ஒரே ஒரு நபர் தான் உங்களோட உலகம் உங்களுக்கு உலகத்தையே கொடுக்க போகிறது அவர் தான் உங்கள் உலகமாக இருக்க போகிறதும் அவர் தான் உங்களோட ஆன்மாக்கான ஒரே மருந்து நட்பு மட்டும்தான் உங்களை நேசிக்கிற ஒரு நபர் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க அவரை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க இவர் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இவரோட கூட்டம் ஒவ்வொரு நாளும் நிலக்கரி சுரங்கத்திலருந்து பத்து கேரேஜ் நிலக்கரியை எடுத்து கொடுக்கணும் அப்படி கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் இந்த கூட்டத்தையே சுட்டு கொண்டுடுவாங்க ஒவ்வொரு நாளும் இவர் நிலக்கரியை தோண்டி தோண்டி எடுப்பார் ஆனால் பக்கத்தில் இருக்கிற போலாந்தை சேர்ந்த யூத கைதிகள் அந்த நிலக்கரியை திருடிக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்குறாரு இவரால் தாங்கவே முடியல அந்த கைதிகள்கிட்ட சண்டைக்கே போயிடுறாரு இதை பார்த்த ஒரு நாசி காவலன் இவரை அடிக்க ஆரம்பிக்கிறான் திடீர்னு இவருக்கு ரொம்ப ஒரு பெரிய கோபம் வந்துடுது அவனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறார் நாங்கள் உங்களுக்கு பத்து கேரேஜ் நிலக்கரி கொடுக்கணுன்றது தான் ரூல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை கொடுக்கறதுக்கு பதிமூணு கேரேஜாவது நாங்கள் தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த திருடர்கள் எங்கள்கிட்டேருந்து ஒவ்வொரு நாளும் நிலக்கரியை திருடிக்கிட்டே இருக்காங்க அவங்கள தான் நீங்கள் தண்டிக்கணும் ஆனால் அதை தண்டிக்கிறதுக்கான திறமை உங்களுக்கு கிடையாது இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு திறமை கிடையாது நீங்கள் தண்டிக்கிறது எங்களையா அப்படின்னு கத்தாரு அவன் இவரை போட்டு அடிக்கிறான் ஒரு வாரம் வேலைக்கு வர விடாமல் பண்ணிடுறான் ஒரு வாரம் இவருக்கு சாப்பாடும் பெருசாக கொடுக்காமல் பண்ணிடுறான் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் ஒரு வேலைக்கு வராரு உள்ளே வரும்போது அங்கே இருந்த எல்லா கைதிகளும் இவரை தூக்கி கொண்டாடுறாங்க ஏன்னால் இப்போ அங்கே திருடர்கள் இல்லை அவங்க எல்லாரையும் வேறு இடத்துக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க அப்போ தான் முதல் முறையாக நமக்காகவும் நம்மளை சார்ந்தவங்களுக்காகவும் நீதிக்காகவும் நம்ம குரல் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு எவ்வளவு அவசியம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறார் ஆனால் ஒரு விஷயம் இவருக்கு இப்போ தான் புரிய வருது நம்ம ஒரு ஒரு காவலை பார்த்து கத்திருக்கோம் இவ்வளவு கோபமாக ஆனால் அவன் நம்மளை கொல்லவே இல்லை ஏன் கொள்ளலை ஒரே ஒரு காரணம்தான் ஏன்னா நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்றது தான் அதற்கு காரணம் யாரால் வேலை செய்ய முடியுமோ யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்கள கொல்லக்கூடாதுன்னு சட்டம் வேலையே செய்ய முடியாதவனை தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற சுதந்திரம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்போ நான் வேலை செய்கிற வரைக்கும் உன்னால் என்ன கொல்ல முடியாது அப்படின்னா நான் சிறப்பாக வேலை செய்ய போகிறேன் என்னால் எந்த வேலையை செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்ஜினியரிங் வேலைக்கும் போயிடுறாரு முதல் முறையாக உள்ளே போகிறப்போ ஒரு ப்ளம்பர் வேலை கிடைக்கிது இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எங்கே தண்ணி லீக் ஆனாலும் சுட்டு கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்ற ஒரு பலகையை கழுத்தில் மாட்டி விட்டுடுறாங்க அதனால தொடர்ந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு ஃபேக்ட்ரியில் சுற்றி சுற்றி வர்றாரு அப்படி சுற்றி வரப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு அவரோட தங்கச்சியும் அதே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா கடைசியாக தங்கச்சியை பார்த்தது அந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறப்ப தான் என்னைக்கு தன்னோட அப்பா அம்மாவை கொண்ணாங்களோ அன்னைக்கு தான் தங்கச்சியை பார்த்தார் தங்கச்சி ரொம்ப அழகானவ ஆனால் இப்போது மொட்டை அடிக்கப்பட்டு உடம்புல சதையே இல்லாமல் ஒரு கைதியோட ஆடையை போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கா பார்த்தா மனசெல்லாம் வலிக்குது ஆனால் அவகிட்ட பேசவும் முடியல ஏன்னால் எப்போ ரெண்டு சொந்தக்காரங்க ஒரே கேம்பில் இருக்காங்களோ அது தெரிய வந்ததுன்னா ரெண்டு பேரையும் கொண்டுடுவாங்க அதனால் முன்பின் தெரியாத நபர் மாதிரி நடந்துக்கிறாரு இந்த வழி அவரால் தாங்கவே முடியல ஒரு நாள் ஒரு மேலதிகாரி அந்த ஃபேக்ட்ரிக்கு வராரு அவரை பார்த்த உடனே தைரியத்தை வள வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மிஷினோட பேரை கத்தி சொல்கிறாரு எல்லாரும் இவரை முறைக்கிறாங்க ஆனால் அந்த மேலதிகாரி இந்த மிஷினோட பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு நான் ஆரம்ப காலத்தில் அந்த மிஷின் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ உன்னால் இப்போயும் அந்த மிஷினை பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கேருந்து வேலையை மாத்துறாங்க ஒரு நியூரோ சர்ஜரி பண்ணக்கூடிய மருத்துவத்திற்கான மிஷின் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியில் ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போகிறார் இப்போ தான் இவர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரியுது அப்பா பல தடவை சொல்லியிருக்கிறார் அப்பா சொல்லும் போது புரிகிறதில்ல வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு கட்டத்தில் அது நமக்கு புரிஞ்சிருது உன் குடும்பத்தை விட்டாலும் உன் அடையாளத்தை விட்டாலும் உன்னோட ஒரு போலி சான்றிதழ் பண்ணாலும் நீ ஒரு தவறு பண்ணாலும் கல்வியை மட்டும் படிச்சிருன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ எனக்கு புரியவே இல்லை இந்த கல்வி கூட எனக்கு வேணாம் என் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு புரியுது அந்த கல்வி தான் என் உயிரை இப்போ வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை இது முதல் தடவையும் இல்லை கடைசி தடவையும் இல்லை என்னோட வாழ்க்கையை முழுமையாக காப்பாற்றுறது நான் படித்த விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் எதை கொடுத்தாவது இந்த கல்வியை நீங்கள் அடைஞ்சிடணும் இதை தவிர பெரிய விஷயம் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அந்த கல்வி மட்டும்தான் உங்கள் உயிரை காப்பாற்றும் இவ்வளவு பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் இந்த ஜெர்மன் நாட்டு மக்கள்லாம் கெட்டவங்கள்லாம் கிடையாது போய் அவனை கொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால கொல்லலாம் முடியாது அவங்க எல்லாரும் பயந்தவங்க பலவீனமானவங்க இப்படிப்பட்டவங்களை சுலபமாக ஏமாற்ற முடியும் ஏமாற்றும் போது அவங்களோட ஒழுக்கத்தை நம்மளால் பறித்து எடுக்க முடியும் எப்போ ஒழுக்கத்தை அவங்க இழக்கிறாங்களோ தான் சக மனிதனை துன்புறுத்துகிற அளவுக்கு ஒரு பேயாக அவங்க மாறுறாங்க இந்த நாசி காவலர்கள்லாம் கெட்டவங்கள்லாம் கிடையாது அவங்களுக்கும் அன்புலாம் இருக்குது எங்களை தான் அவங்க அடித்து துன்புறுத்துவாங்க வீட்டுக்கு போனால் அவங்களோட மனைவி குழந்தையோட அன்பாக தான் அவங்க இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு காவலன் ஒரு தாய்கிட்டேருந்து குழந்தையை பறித்து எடுத்து தரையில் அடித்து தலையை விட்டான் அவன் வீட்டுக்கு போய் அவன் குழந்தை கதை செய்வான்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல அவன் குழந்தைகிட்ட அவன் அன்பாக தானே இருக்கான் இந்த காவலர்களும் பயந்தவங்க தான் ஒரு முறை ஒரு காவலன் இவரை போட்டு அடிக்கிறான் அடிக்கும் போது இவர் தடுக்கிறாரு தடுத்துட்டு முதல் முறை என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை செய்கிறாரு உனக்கு மனசாட்சியே இல்லையா உனக்கு இதையமே இல்லையா உன்னால் என் இடத்துல ஒரு நாள் இருக்க முடியுமா நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு நான் தூங்குகிற இடத்துல தூங்கி நான் போடுற ஆடையை போட்டு உன்னால் ஒரு நாள் வாழ முடியுமா ஒரு நாள் வா நம்ம ரெண்டு பேரும் யார் அதிகமாக கடினமாக உழைக்கிறான்றதை பார்த்துடலாம் அப்படின்னு கோபமாக பேசுகிறார் அதற்கப்புறமே இவர் பக்கம் வரவே இல்லை இவரை பார்த்தா கூட ஒதுங்கி போவான் இவங்கள்லாம் உண்மையாகவே மிகப்பெரிய தைரியசாலிகள் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்றதுலாம் கிடையாது அவங்களுமே பயந்தவர்கள் தான் இந்த நாசி காவலர்கள் அனைவரையுமே நம்ம கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது முன்பின் தெரியாத ஒரு நாசி காவலன் திடீர்னு இவர்கிட்ட உன்னோடய பிரேக் டைம் எப்போது அப்படின்னு கேட்பான் அவரும் அவரோட பிரேக் டைமை சொன்னதுக்கப்புறம் காணா போயிடுவான் அவர் பிரேக்குக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவரோட மிஷின் மேலே மறைமுகமாக கொஞ்சமாக உணவு வைக்கப்பட்டிருக்கும் அவன் வச்ச உணவு இவரோட பசியெல்லாம் ஆற்றலை அந்த உணவு இவரோட பசியை ஆற்றுறதுக்காகவும் அங்கே வைக்கப்படலை அந்த உணவு வைக்கப்பட்டதோட காரணம் மனிதத்தின் மீது என்றைக்குமே நீ நம்பிக்கையை விட்டுறாத நாசி காவலர்கள் கூட உனக்கு உதவுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மனிதம் உனக்கு கை கொடுக்க காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த உணவு வைக்கப்பட்டுச்சு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் அந்த உணவு வைக்கப்பட்டுச்சு அந்த நம்பிக்கை அந்த உணவும் கொடுக்க ஆரம்பிச்சுது எப்படி நாசி காவலர்கள்லையும் சில நல்லவங்க இருக்காங்களோ அதே மாதிரி யூத கைதியிலையும் சில கெட்டவங்க இருக்காங்க கேப்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒத்துழைப்பாளர்கள் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு ஒத்துழைச்சாங்க நாசி காவலர்களுக்கு ஒத்துழைச்சாங்க ஒரு பிரெட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பீடி ஒன்று கிடைக்கும் ஒரு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதுக்காக சக கைதிகளை சக மனிதர்களை சக யூதர்களை காட்டி கொடுத்து கொலை பண்ணாங்க சார் இவன் இன்றைக்கி வேலை அதிகமாக செய்யலை கம்மியாக தான் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியாமலாம் இல்லை நடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி அவன் பொய் சொல்லியிருக்கான் அவங்கள்ட்ட இவனோட வேலையை அவன் செஞ்சுட்டான் இவனால் இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது இவனுக்கு உடம்பு போயிடுச்சு அப்படின்னு காட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படிலாம் காட்டி கொடுத்து பல பேரை விசவாய்வு அறைக்குள்ளே அனுப்பி கொலையும் பண்ணியிருக்காங்க தன்னோடய சொந்த தம்பியவே காட்டி கொடுத்து ஒரு பீடியும் ஒரு சட்டையும் வாங்கின கேப்போஸ்ட்லாம் இருக்காங்க தினமும் சாப்பாடு கொண்டு வருவான் பார்க்க சாதாரண மனிதனாக ஒருத்தன் இருப்பான் அவன் சாதாரண மனிதன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு கைதியை காப்பாற்றிட்டு இருந்திருக்கான் ஒரு நாள் இவர்கிட்ட வந்து அவன் சொல்கிறான் நான் உங்களை நாளைக்கு காப்பாற்றிடுறேன் நான் நாளைக்கு நிறைய ட்ரம் கொண்டு வருவேன் சாப்பாடு வச்சு அதில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து ஒரே ஒரு ட்ரம் தான் இருக்கும் அந்த ட்ரம்க்குள்ளே உணவு இருக்காது யாரும் பார்க்காதப்போ நான் மறைமுகமான இடத்துல தான் அந்த ட்ரம்மை வச்சுருப்பேன் யாரும் பார்க்காதப்போ ஏறி உள்ளே போங்க உள்ளே ஒரு சங்கிலி இருக்கும் அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ட்ரம் மூடிக்கும் அந்த ட்ரம்மை நான் ஒரு ட்ரக்கில் லோட் பண்ணிடுவேன் அந்த ட்ரக் எப்போது இந்த கேம்பை விட்டு வெளியே போகுதோ அப்போ நான் பெருசாக அடிப்பேன் நீங்கள் உங்களோட எடையை கொடுத்து அந்த ட்ரம்மை வெளியே தள்ள முடியும் வெளியே தள்ளினீங்க அப்படின்னா மலை சரிவில் உருண்டு அது காப்பாற்றிடும் இதை நீங்கள் நாளைக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவன் சொன்ன மாதிரியே அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு இவரும் தப்பிச்சு வெளியே வந்துட்டார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டாங்க அது என்னென்னா இவர் இன்னும் அந்த கைதியோட தான் இருக்கார் இதே ஆடையோட வெளியே சுற்றினா கண்டிப்பாக மாட்டிப்பார் அதனால் காடில் மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டுருக்காரு தூரத்தில் ஒரு சின்ன வீடு தெரியுது உள்ளேருந்து சமைக்கிற புகை வருது அந்த வீட்டு கதவை தட்டினா நமக்கு உணவும் ஆடையும் கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் அது பக்கம் போகிறாரு கதவை தட்டுறாரு உள்ளேருந்து போலாண்டு நாட்டை சார்ந்த ஒரு மனிதன் வெளியே வரான் அவன்கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வதை முகாமில் என்னை சித்திரவதை பண்ணியிருக்காங்க ரொம்ப பசிக்குது கொஞ்சம் உணவும் ஒரே ஒரு சட்டை கொடுத்தா என் உயிரியே நீங்கள் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அவன் எதுவும் பேசாமல் உள்ளே போனான் கண்டிப்பாக சாப்பாட்டோட வெளியே வரப்போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கையில் ஒரு துப்பாக்கியோட வரான் துப்பாக்கி எடுத்து இவரை கண்ணாம்னான்னு சொல்கிறான் இவர் வளைஞ்சி வளைஞ்சி ஓடுறார் ஒரு குண்டு இவரோட இடது அல்லயும் பட்டுருது இதுக்கப்புறம் இந்த குண்டு பாஞ்ச காலோட நம்மளால் தப்பிக்க முடியாது இந்த கைதியோட ஆடையை வச்சுக்கிட்டோம் நம்மளால் தப்பிக்க முடியாது நமக்கு இருக்கிற ஒரே வழி திரும்ப அந்த வதை முகாம்குள்ளே போகிறது தான் அப்படின்னு முடிவு பண்ணி மறைஞ்சு மறைஞ்சு அந்த வதைமுகாம் முகாம் உள்ளே போகவும் என்ன என்னை சுட்ட அந்த மனிதனை நான் வெறுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னால் இதுக்கப்புறம் யாரையும் வெறுக்க முடியாது வெறுப்பு என்ன செய்யுன்றதை நான் பார்த்தவன் அந்த வெறுப்புக்கு இதுக்கப்புறம் என்கிட்ட இடமே கிடையாது அந்த மனிதனும் பயந்தவன் தான் அவனும் பலவீனமானவன்தான் இந்த பயமும் பலவீனமும் அவன்கிட்ட இருக்கிற ஒழுக்கத்தை பறிச்சிருச்சு ஒழுக்கத்தை பறித்ததுனால தான் அவன் இன்னொரு மனிதனை அளவுக்கு வந்திருக்கான் இவனை மீட்டு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இவனுக்கு அன்பை மட்டும்தான் நம்ம காட்டியாகணும் அவனுக்கும் நான் அன்பை காட்டுறேன் ஏன்னா எனக்கு மனிதத்தின் மீது நம்பிக்கை இருக்குது எனக்கு முன்பின் தெரியாத ஏதோ ஒரு நண்பன் என்னை இன்னொரு நாள் வாழ வைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது திரும்பவும் முகாம்குள்ளே வந்த உடனே நேராக தன்னோட நண்பர் டாக்டர் கிண்டர்லியை போய் பார்க்குறார் டாக்டர் என்னோட இடது காலில் இப்போ ஒரு தோட்டம் இருக்குது ஓட முயற்சி பண்ணும் போது ஒருத்தவன் சுட்டுட்டான் தயவு செஞ்சு தோட்டாவை எடுத்து விடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு டாக்டர் சொல்கிறாரு நீ இருக்கிறது பிளாக் நம்பர் பதினாலு நான் இருக்கிறது பிளாக் நம்பர் இருபத்தொம்பது நம்ம ரெண்டு பேரோட பிளாக்லேயும் கதவுகளோட கூடிய கழிப்பறை கிடையவே கிடையாது பிளாக் நம்பர் பதினாறில் தான் கதவோடு இருக்கிற ஒரு கழிப்பறைன்றது இருக்குது நைட்டு பத்து மணிக்கு கரெக்டாக அந்த பிளாக்குக்கு வந்துடு அந்த கழிப்பறைக்குள்ளே வந்துரு பத்து மணிக்கு வெளியே ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் ரொம்ப சத்தமாக மணி அடிப்பாங்க அந்த டைமில் தான் உனக்கு நான் அறுவை சிகிச்சை பண்ண போகிறேன் அந்த கழிப்பறையில் கதவு தான் இருக்குது தாழ்பாக கிடையாது அப்போ நீ தான் கதவை அழுத்தி பிடிச்சிக்கணும் தயவு செஞ்சு மயக்கம் போட்டுறாத வழி அதிகமாக தான் இருக்கும் கத்த கூட செஞ்சிராத மீறி கத்தணும் அப்படின்னா அந்த மணி ஓசையை விட கம்மியாக கத்து அப்படின்னு சொல்கிறாரு தோட்டாவையும் இப்போ வெளியே எடுத்தாச்சு தோட்டாவை எடுத்ததை விட முக்கியமான ஒரு விஷயத்தை எட்டிக்கு அவர் சொல்லித்தரார் எட்டி ஒழுங்காக கேளு தப்பிக்கணும் அப்படின்னு கண்ணாப்பின்னான்னு ஓடாத சாப்பாடு இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்காத கண்டதை வாங்கி ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்காத இங்கே சில அல்கஹால்ஸும் கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்காத உன் வழியை போக்கும் அப்படின்னு நினைக்காத ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணுறப்போ உன்னோடய எனர்ஜியை நீ விரயம் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சமாக உன்ன நீயே கொன்றுக்கிற ஒழுங்காக நீ ஓய்வு ஒரு மணி நேரம் நீ தூங்கினா இந்த முகாமில் உன்னால் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ தேவையில்லாத விஷயங்களை பண்ணி உடம்பை கொஞ்சமாக அழித்தாலும் இங்கேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது இங்கேருந்து நீ தப்பிக்கணும்னு நினச்சேன்னா உன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அண்ணிலருந்து எட்டி தினமும் வந்து ஒழுங்கான ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கார் அங்கே தினமும் காஃபி கொடுப்பாங்க காலையில் அந்த காஃபியை குடித்தா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் இருந்தாலும் சக்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் தற்செயலாக எட்டி அந்த சமையல் அறைக்குள்ளே போகிறப்போ காஃபியில் ஏதோ ஒரு விஷயத்த ஒருத்தவன் கலந்துக்கிட்டு இருக்கான் நீ என்ன இப்போ கலந்த அப்படின்னு கேட்டப்போ ப்ரோமைடு அப்படின்னு அவன் சொல்கிறான் இந்த ப்ரோமைடு எதுக்கு கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற யூதர்களுக்கு ஆண்மையை அழிக்கிறதுக்காக இவங்க தப்பிச்சு போனாலும் இவங்களுக்கு வம்சம்ன்றது இருக்கக்கூடாது தப்பிச்சு போனாலும் இவனோட இவன் வம்சம் முடியணும் அப்படின்றதுக்காக புரோமைட கலந்து காஃபியில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை எட்டியுமே தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த கேம்ப்லைன் தப்பிச்சு வந்த பலருக்கு இன்றைக்கி குழந்தையே கிடையாது ஆனால் எட்டிக்கு குழந்தை இருக்குது அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் அங்கே இருக்கிற கைதிகளோட பட்டக்ஸை பார்ப்பாங்க அதில் கொஞ்சமாவது கொழுப்பு இருக்கணும் கொழுப்பே இல்லாமல் தோளும் எலும்பும் மட்டும் இருக்குது அப்படின்னா நேராக நடந்து விசவாய்பு அறைக்கு போக வேண்டியது அதுதான் ஒரே வழி ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலையும் எடியோட படக்ஸில் கொழுப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கெலாம் என்ன காரணம் குழந்தை பிறந்ததுக்கும் கொழுப்பு இருந்ததுக்கும் ஒரே காரணம் அவர் ஓய்வு எடுத்தது தான் உடம்பை பார்த்துக்கிட்டது தான் இந்த உடம்பு மாபெரும் மகத்தான ஒரு கருவி இன்னைக்கு அவருக்கு நம்மளெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கோபமாக இருக்கான் நம்மலாம் ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறோம் ஃபோனை எடுத்து நைட்லாம் தூங்குறதில்லை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டதாக சாப்பிட்றோம் கண்டதாக குடிக்கிறோம் கண்டதாக ஸ்மோக் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணி நம்மளோட உடம்பை எவ்வளவு ஈஸியாக நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நாள் இந்த வதை முகாமுக்கு நம்ம போயிட்டு வந்திருந்தோம்னா இதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம் இந்த ஆரோக்கியத்தை ஒழுங்காக புரிஞ்சிக்காம நம்ம எவ்வளவு கொழுப்போட தெரியறோம் அப்படின்னு கேட்குறாரு நீ இன்னொரு மனிதனை கொடுமைப்படுத்தி ஒன்றா மட்டும்தான் கெட்டவன் அப்படின்றது கிடையாது நம்மளோட உடம்பையே நம்ம அழிச்சிக்கிட்டு செத்து போனாலும் நம்ம ரொம்ப மோசமான கெட்டவன் தான் தயவு செஞ்சு உங்களோட உடம்பை ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த உடம்பு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு மணியோசை கேட்கும் அந்த மணியோசை கேட்ட உடனே எல்லா கைதிகளையும் வெளியே வருவாங்க ஒரு வரிசையில் நிப்பாங்க எத்தனை கைதிகள் இருக்காங்க அப்படின்ற கணக்கு எடுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜான்வரி பதினெட்டாம் தேதி அந்த மணி ஓசை கொஞ்சம் முன்னாடியே கேட்குது அதிகாலை மூணு மணிக்கு மணி அடிக்கப்படுது எல்லா கைதிகளையும் வெளியே வராங்க கணக்கெடுப்பு எடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் யாரும் வேலைக்கு போக போகிறது இல்லை நம்ம எல்லாரும் நடக்க போகிறோம் அப்படின்ற அறிவிப்பை கொடுக்குறாங்க ஜெர்மனி போரில் கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துக்கிட்டே வருது ரஷ்யா ஜெர்மனிக்குள்ளேயே வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஒருவேளை ரஷ்யா உள்ளே வந்தது அப்படின்னா இந்த ஆஷ்விட்ஸ் கேன்சன்ட்ரேஷன் கேம்ப் குள்ளே வந்துருச்சுன்னா இங்கே என்ன மாதிரியான கொடுமைகள் நடந்தது அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்னு நாசிலாம் கவலைப்பட்டாங்க அதனால ஆஷ்விட்ஸ் வதை முகாமில் குண்டுகள் வச்சு மொத்தமாக தகர்க்கிறாங்க அங்கே இருக்கிற கைதிகளை மொத்தமாக கூட்டிகிட்டு ஜெர்மனியோட மற்றொரு எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி நடந்ததை தான் தி டெத் மார்ச் அப்படின்னு வரலாறு சொல்லுது மரண ஊர்வலம் அப்படின்னு சொல்லுது ஏன்னா அன்றைக்கி பதினஞ்சாயிரம் யூதர்கள் நடந்ததால் மட்டுமே செத்தாங்க சில பேர் குளிரால் செத்து போனாங்க சில பேர் மயக்கம் அடித்து விழுந்து செத்து போனாங்க சில பேர் என்னால் நடக்க முடியல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் நின்னதுனாலையும் உட்கார்ந்ததுனாலையும் வாயில் சுடப்பட்டு செத்தாங்க தீபாவளி அன்றைக்கி நம்மளை சுற்றி வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அங்கேயும் இங்கேயும் அந்த மாதிரி அன்னிக்கு டக் டப் அப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் வெடிவெடிக்கிற சத்தம் கிடையாது யூதர்களை கொன்று குவிக்கிற துப்பாக்கியோட சத்தம் இப்படி இவங்க நடந்து போய்ட்டே இருக்கிறப்போ ஸ்லோவைக்கியா அப்படின்ற ஒரு நகரம் கடந்து நடந்து போகிறாங்க அங்கே வீட்டில் இருக்கிற பெண்மணிகள்லாம் வெளியே வந்து அவங்கள்ட்ட இருந்த உணவு எல்லாத்தையும் எடுத்து வாரி இறக்கிறாங்க இவங்க மேலே பெருசாக ஒன்றும் உணவு இல்லை ஒரு முப்பது பேருக்கு ஒரு பிரெட் துண்டு தான் கிடச்சிது ஒன்றுமே உணவு இல்லாத ஒரு மனிதனுக்கு வாய் பிரெட்டுன்றது பெரிய விஷயம் அந்த பிரெட்டும் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் பசியாற்றணும் அப்படின்றது கிடையாது மனிதத்தின் மீது நம்பிக்கையை தூண்டணும் உங்களுக்கு உதவி பண்ண நிறைய மனிதர்கள் இருக்காங்கன்ற நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நம்பிக்கையை அந்த சாப்பாடு கொடுக்க தான் செஞ்சுது இந்த ஊர்வலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் இவர் போன அதே புக் அண்ட் வேல்ட் அப்படின்ற ஒரு வதை முகாமுக்கு தான் கூட்டிகிட்டு போகப்படுறாரு அங்கே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு வினோதமான ரூல்ஸ் இருந்தது ஏழு தடவை ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டா அவனை சுட்டு கொண்டுறணும் அப்படின்றது தான் அந்த ரூல்ஸ் ஒரு நாள் காலையில் இவரை மேலதிகாரி கூப்பிடுறதா வந்து கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஏழு தடவை தப்பு பண்ணிட்டோம் போல் நம்ம சாக போகிறோம்னு நினச்சிட்டு போனால் அங்கே இருக்கிற மனிதர் இவரை கொல்லலை அவரோட பேர் கு அப்படின்னு சொல்கிறாரு இவரை பார்த்து நீ இஷிடோரேவோட மகனா அப்படின்னு கேட்குறாரு இவர் ஆமான்னு சொன்ன உடனே அவர் உட்காந்து ஆள ஆரமிச்சிட்றாரு எதுக்கு அலறாரு அப்படின்றது தெரியவே இல்லை அதுக்கப்புறம் சொல்கிறாரு நான் முதலாம் போருக்கு ஜெர்மனிக்காக போரிட போயிருந்தேன் அங்கே எனக்கு நெருங்கிய நண்பன் ஒருத்தவன் இருந்தான் அவனோட பேர் இஷிடோரே நானும் அவனும் தோல் மேலே தோல் சாஞ்சி பல போர்களை புரிஞ்சுருக்கோம் ஜெர்மனிக்காக இன்றைக்கி அவனோட மகனுக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறார் என்னால் உனக்கு பெரிய உதவிலாம் பண்ண முடியாது என்னால் உன்னை காப்பாற்றலாம் முடியாது ஆனால் என்னால் முடிஞ்ச சின்ன உதவி என்ன அப்படின்னா தினமும் உனக்கு நிறைய உணவுகள் கொடுக்க சொல்கிறேன் நீ இருக்கிற மெஷினில் ஸ்பெஷல் டூல் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதை தினமும் ஓப்பன் பண்ணிப்பார் உள்ளே நிறைய சக்தி வாய்ந்த உணவுகள் இருக்கும் தினமும் இவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு உள்ள சோறு இருக்குது ப்ரெட் இருக்குது கறி இருக்குது பால் இருக்குது ஆனால் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கான தெம்பு தான் இவருக்கு இல்லை பசியோடு வாடுற நிறைய கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் சாப்பிடவே முடியாத அளவுக்கு பசி இருக்கிற கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்களா இவரால் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல தினமும் கழிப்பறைக்கு அந்த உணவு எடுத்துகிட்டு போவார் அங்கே இருக்கிற மக்கில் தண்ணியை பிடிச்சி இந்த சாப்பாட்டை அதில் கரைச்சி தான் குடிப்பார் அப்பயும் முழுமையாக இவரால் சாப்பிட முடியாது மீதி உணவை அந்த கழிப்பறையில் தான் போடுவார் இந்த உணவை மற்ற கைதிகளுக்கு இவரால் பகிர்ந்து கொடுக்க முடியல ஏன்னா கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியும் சக மனிதனுக்கு உணவு கொடுக்கறது எவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் உணவை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உணவை மட்டும் கொடுக்கல அவனுக்கு நீங்கள் நம்பிக்கையை கொடுக்குறீங்க அந்த நம்பிக்கை அவனுக்கு உயிரை கொடுக்கும் எங்கள் நம்பிக்கை இருக்கோ அங்கே உயிர் இருக்குது எங்கே இருக்கோ அங்கே நம்பிக்கைக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் உயிரோடு இருந்தாலே போகிறோம் சக மனிதனுக்கு உங்களால் நம்பிக்கையை கொடுக்க முடியும் பெரிய அளவில் நீங்கள் உணவு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான உணவு கொடுத்தாலே போகிறோம் அந்த உணவு அவனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அவனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் இந்த தானத்திலே சிறந்த தானம் இந்த அன்னதானம் மட்டும்தான் இப்போ அமெரிக்காவும் பிரிட்டிஷும் ஜெர்மனிக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கங்கே குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இவரோட ஃபேக்ட்ரியிலேயே குண்டு விழுந்துருது ஆனால் இவரால் தப்பிச்சு ஓட முடியல ஏன்னா இவரோட உடம்பை சங்கிலியால் மிஷினில் கட்டி வச்சுருக்காங்க குண்டு போட்டதுனால தாவி கீழே விழுந்துடுறாரு தூரத்தில் இருந்த ஒரு நாசி காவலன் ஓடி வந்து இவரை காப்பாற்றுறான் காப்பாற்றினதுக்கப்புறம் தான் இவன் ஒரு யூதன் இவன் ஒரு கைதி அப்படின்றது அவருக்கு அவனுக்கு தெரிய வருது உடனடியாக ஒரு வெறுப்பாக இவரை பார்க்குறான் இவரை ஓங்கி அடிக்கிறான் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறான் ஒரு சக மனிதன் மேலே மனிதாபிமானம் அவனுக்கு இருக்க தான் செய்யுது ஆனால் மாற்று இனம்னு வந்துட்டால் மட்டும் வெறுப்பு வந்துடுது மனிதாபிமானம் இல்லாத மனிதன்லாம் கிடையாது அது வேறு இனம்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் வெறுப்பாக மாறிடுது இப்போ ஜெர்மனி போரில் தோக்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக ஜெர்மனியால் தைக்க முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு இந்த கைதிகளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கேயும் இங்கேயும் ரோட்டில் கூட்டிகிட்டு நடக்கிறாங்க கடைசியில் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டால் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்துக்கு அவங்க செஞ்ச அட்டூலியம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரையும் கொல்லணும்னு யோசிக்கிறாங்க இது தெரிஞ்ச உடனே எட்டி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு காடுலெல்லாம் புகுந்து புகுந்து ஓடுறாரு கடைசியில் அதே மாதிரி ஒரு சின்ன வீடை பார்க்குறாரு இந்த வீட்டோட கதவை தட்டுறதுக்கே இவருக்கு பயமா இருக்கு இருந்தாலும் கதவை தட்டுறாரு உள்ளே இருந்து ஒரு சின்ன பெண் குழந்தை வருது அதோட காலில் விருந்து கதறாரு நான் ஒரு யூதன் என்னை இவ்வளவு குடும்பப்படுத்திருக்காங்க நான் உயிர் பிழைக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் சின்னதாக ஒரு உதவி செய்யுங்க எனக்கு ஒரே ஒரு செருப்பு மட்டும் கொடுங்க நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெண் குழந்தை வீட்டில் உள்ள போய் அப்பாவை கூட்டிகிட்டு வருது அவரோட அப்பா நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு இவரால் நம்ப முடியல உள்ளே போக முடியல அவர் திரும்ப உள்ள போய் நல்ல ஆடைகளையும் லெதரான செருப்பையும் இவருக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட அவர் மறந்துட்டார் இப்போ அதெல்லாம் போட்டுட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு ஒரு குகையை வந்து அடைகிறார் இந்த குகையிலேயே ஒளிஞ்சு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அங்கே இருக்கிற நத்தைகளையும் பூச்சியும் நெசுக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறார் இதனால நிறைய நோய் வந்துடுது உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது நடக்கக்கூட முடியல இங்கே எவ்வளவோ அடி வாங்கியிருக்காரு எவ்வளவோ உதப்பட்டிருக்காரு அப்போல்லாம் வந்த வழியை விட இது ரொம்ப கொடூரமான வழியாக இருக்குது இப்போ அவர் மனசில் தோன்ற ஒரே ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நாசி காவலன் நம்மளை மாட்டானா நம்மளை சுட்டு மாட்டானா அப்படின்னு ஏங்குறார் நடக்க முடியல அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து சாலையோட நடுவில் வந்துடுறார் ஏதாவது ஒரு காவலன் கண்ணில் பற்றுவோம் நம்மளை கொன்னுடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு படுத்து கிடக்கார் தூரத்தில் ஒரு பீரங்கி வந்துக்கிட்டு இருக்குது அந்த பீரங்கியில் இருக்கிறவன் நம்மளை கண்டிப்பாக கொண்டுடுவான் நம்பிக்கையோட கண்ணை மூடுறாரு கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவர் பார்த்த விஷயம் அந்த பீரங்கியோட உச்சியில் பறந்துக்கிட்டு இருந்த ஒரு கொடி அந்த கொடி அமெரிக்க கொடி கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்ணை திறக்கிறார் ஒரு நர்ஸ் கிட்ட டாக்டர் இவரை பார்த்து பார்த்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டார் அந்த நர்ஸை கூப்பிட்டு என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு ரொம்ப தொல்லை பண்ணி கேட்குறாரு கடைசியில் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக அதனால் நேரத்தை உங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக வேற யாருக்காவது செலவழிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட உடனே கடவுள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த எட்டி சொல்கிறார் இந்த ஒரு தடவை மட்டும் என் உயிரணி காப்பாற்றிட்ட அப்படின்னா நான் முற்றிலும் ஒரு புதிய மனிதனாக மாறிடுவேன் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் உதவி செய்கிறதுக்காக நான் வாழ்வேன் ரொம்ப நல்ல மனிதனாக இருப்பேன் சக மனிதனுக்கு உதவி செய்வேன் இந்த ஒரு தடவை நீ என்னை காப்பாற்று நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் ஒழுக்கமாக இருந்து உங்கள் கூட நம்பிக்கையும் இருந்தால் உங்களோட உடல் பல மாயங்களை செய்யும் நாளை அப்படின்ற நாளை அது கட்டாயம் கொண்டு வரும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் உடம்பு என்ன செய்யும் தெரியுமா எட்டி இன்னைக்கு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ஆறு வாரங்கள் மருத்துவமனையில் இருந்து முழுமையாக தேறி வெளியே வர்றார் வெளியே வந்தவருக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இல்லாமல் போனது தனக்காக ஒரு மனிதன் கூட இல்லை முற்றிலும் தனிமையில் இருந்தார் அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க க போருக்கு முன்னாடி நூறு சொந்தக்காரனாவது இருந்திருப்பான் இப்போ ஒருத்தவங்க கூட கிடையாது பல இடங்களில் தேடியாச்சு இந்த வதை முகாம்லேருந்து தப்பிச்சு வந்த பல பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க இவருமே தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறப்பெல்லாம் கடவுளுக்கு இவர் பண்ணி கொடுத்த சத்தியம் மட்டும்தான் ஞாபகம் வரும் அதை விட ரொம்ப முக்கியமாக இவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தான் இவரோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்க அதை நினைக்கிறப்ப தற்கொலை முயற்சியை மொத்தமாக விட்டார் ஒரு நாள் இந்த பாதிக்கப்பட்டோரோட முகாமில் இருக்கிறப்போ ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்குறாரு இங்கிலாந்தை சேர்ந்த வீரர்கள் அமெரிக்காவை சேர்ந்த வீரர்கள் பேலஸ்தீனை சேர்ந்த வீரர்கள் எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க அவங்களுக்கு நடுவில் யூதர்களும் வரிசையில் நிற்கிறாங்க உணவை வாங்கிறதுக்காக எவ்வளவு அற்புதமான காட்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த வரிசையில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு முகம் தெரியுது வேறு யாரும் இல்லை இவரோட நண்பர் கர்ட் தான் ஆஸ்வீட்ஸ் வதை முகாமில் இருந்தப்போ காணா போயிட்டான் திரும்ப இப்போது இவரை பார்க்க முடியுது பல தடவை இந்த மாதிரி காணா போய் காணா போய் கிடச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு அற்புதமான மனிதன் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ இவர் வாழ்க்கையில் தனியாக இல்லை இவருக்கு ஒரு நண்பன் இருக்கான் இவருக்கு ஒரு சகோதரன் இருக்கான் வாழ்க்கை அற்புதமாக இருக்குது ரெண்டு பேரும் பெல்ஜியங்கில் போய் அங்கே ஒரு வேலையில் சேர்கிறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு அற்புதம் நடக்குது தன்னோட தங்கச்சியும் அங்கே தான் இருக்கா இப்போ தங்கச்சியும் கூட இருக்கா தன்னோட நண்பனும் கூட இருக்கான் வாழ்க்கை முழுமை பெற்றுடுச்சு அப்படின்னு நினைக்கிறார் நியூஸில் பார்க்குறாரு ரெண்டு பெண்கள் தற்கொலை முயற்சி பண்ணி காப்பாற்றப்பட்டு இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கான மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்ற நியூஸை பார்க்குறாரு அவங்களாம் மனநலம் பாதிக்கப்படலை இந்த மாதிரி வதை முகாமை பார்த்தவங்களால் அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்றது இவர் புரிஞ்சுக்கிறார் அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் இவங்க இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கான நன்றி கடன் அப்படின்னு நினைக்கிறார் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு போய் அவங்க அந்த ரெண்டு பெண்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராது தன்னோட சகோதரி மாதிரி வச்சு பார்த்துக்கிறார் இவரோட அப்பா சொல்லிக் கொடுத்த அதே விஷயம்தான் நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாக இருந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன வீடும் கொஞ்சம் பணமும் இருந்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறதுக்கான அனைத்து தகுதியும் உங்களுக்கு இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அடுத்தவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயத்தை பெறறத விட அவங்களுக்கு கொடுக்குறதுல தான் சந்தோஷம்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு மனிதனுடைய மதிப்புன்றது அவனோட வங்கி கணக்கை பொறுத்ததில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாதப்ப கூட நிறைய அற்புதங்கள் நடக்கும் எந்த ஒரு அற்புதமும் நடக்காதப்ப கூட உங்களால் சில அற்புதங்களை நிகழ்த்த முடியும் ஒரு சக மனிதன் மேலே அன்பு செலுத்துகிறப்ப சக மனிதனுக்கு உதவி செய்கிறப்ப சக மனிதனோட துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறப்ப அந்த அற்புதங்களை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் அப்படிப்பட்ட அற்புதங்களை என்றைக்குமே செய்ய நிறுத்திடாதீங்க பெல்ஜியமில் வாழ்கிறப்போ அவரோட வீட்டில் இருக்கிற மாதிரி அவரால் உணர முடியல ஜெர்மனியை அவரோட வீடாக அவரால் பார்க்க முடியல இந்த ஜெர்மனியை சுற்றியே இருக்கிற ஐரோப்பிய நாடுகளையும் அவரால் அவரோட வீடாக பார்க்க முடியல ஜெர்மனி இவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணுறப்போ பக்கத்தில் இருந்த நாடுகள் ஒரு குரல் கொடுத்துருந்தா இவரோட அப்பா அம்மா செத்துருக்க மாட்டாங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்காது இந்த கதையை நான் சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை இப்படிப்பட்ட நாட்டில் என்னால் என்னோடய வீடாக பார்க்கவே முடியல எங்கள் அப்பா அம்மாவை உண்மையாக காட்டி கொடுத்து கொண்டவன் கூட என் பக்கத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் என் பக்கத்துலேயே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கப்போ எதிரில் இருக்கிற ஒரு மனிதன் இவரோட சட்டையை போட்டிருக்கான் அப்படின்னு இவருக்கு தோணுது அவன் போட்டிருக்கிறது என்னோட சட்டை தான் அன்னைக்கு என் வீட்டில் வந்து என்னை அடித்து போட்டுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போனதில் இவனும் ஒருத்தவன் அப்படின்னு நினைக்கிறார் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவனோட சட்டையை எடுத்து பார்த்தா இவர் சொன்ன அடையாளம் உள்ளே இருந்தது ஆனால் இவர் சொன்ன அடையாளம் மட்டுமே அவனை கைது பண்ண போதுமான சான்றாக இல்லாமல் போயிடுச்சு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகிறப்போ ஒரு கப்போஸை பார்க்குறாரு அதாவது ஒரு ஒத்துழைப்பாளனை பார்க்குறாரு பல பேரை காட்டி கொடுத்து கொலை பண்ண அந்த கொலையாளியை பார்க்குறாரு ஆனால் அவனை இவரால் எதுவுமே பண்ண முடியல நிறைய பணம் வச்சுருக்கான் ஒரு அரசியல்வாதி மகளை கூட கல்யாணமும் பண்ணிட்டான் அவன்லாம் சுதந்திரமாக சுற்றுற இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் அன்னைக்கு அந்த மரண ஊர்வலத்தப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க அவங்களெல்லாம் ஒரு ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சாங்க அதை புதைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூத கைதிகளை தான் பயனும் படுத்திக்கிட்டாங்க இவரும் நிறைய பேர் எடுத்து புதைச்சார் அப்படி புதைக்கிறதுக்காக ஒரு சிறுவனை வெளியே எடுக்கிறப்போ அவனுக்கு உயிர் இருந்தது ஒரு இருபது வயசு இருக்கும் அவன் பேசுகிறான் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் மாட்டிக்கிட்டேன் மூணே வாரத்தில் என்னை இப்படி ஆக்கிட்டாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு என்னோடய மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு அவள்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி ஒரு மனைவியோட புகைப்படத்தை கொடுத்துட்டு செத்து போகிறான் இப்போ அந்த மனைவியை கண்டுபிடிச்சி இந்த செய்தியை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பெல்ஜியம் ஃபுல்லாக தேடுறார் கடைசியில் அந்த பெண்ணை கண்டும் பிடிச்சிட்டார் அவகிட்டே போய் அவளோட கணவன் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறாரு அவள் ரொம்ப நெகிழ்ந்து போகிறாள் எங்கள் வீட்டுக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாள் இவர் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் நிறைய பூக்கள் வாங்கிட்டு அவளோட வீட்டுக்கு போகிறார் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ அவளோட அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு இன்னும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகுதோ இந்த கண்ட கண்ட யூதன் கூடலாம் உட்காந்து நான் சாப்பிட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறார் இவர் கையை கூட கழுவாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு இதுக்கு மேலே இந்த ஐரோப்பிய நாட்டில் என்னால் இருக்க முடியாது போர் தான் ஒரே நல்ல முடியும் வெறுப்புலாம் ஒரே நல்ல முடிகிற விஷயம் கிடையாது இந்த வெறுப்பு ஒன்றும் இங்கே இருக்கிற மனிதர்கள்கிட்ட இருக்குது இவர் வேலை பார்க்குற இடத்துல கூட இவரை பார்த்து பேராசை பிடித்த யூதன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் என்னோடய வேலையை அபகரிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு மேலே இங்கே நான் ஏன் இருக்கணும் எனக்கு திறமை இருக்குது நான் வேறு இடத்துல போயும் வாழ முடியும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போகிறார் அங்கே போன உடனே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு பார்த்த உடனே காதலும் வந்துடுது அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறார் ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு நம்மளால் ஒழுங்காக காதல் பண்ண முடியல அவளுக்கான நேரத்தை கொடுக்க முடியல நம்மளோட மூளையில இன்னும் அந்த கஷ்டமும் அந்த வழியும் இருந்துக்கிட்டே இருக்குது அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒழுங்காக காதல் பண்ண முடியல நம்ம தப்பு பண்ணிட்டோம் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் இது எல்லாத்துக்கும் மருந்தாக ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை சிரிக்கிறத பார்க்குறப்போ இவரோட காயம் எல்லாம் ஆறி போகிற மாதிரி இருக்குது காயங்கள் ஆறுனதுக்கப்புறம் இவரால் ஒரு நல்ல காதலும் பண்ண முடியுது நமக்கு ஒரு குழந்தையும் மனைவியும் இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஆஸ்திரேலியா வந்த உடனே அவருக்கு எல்லா விஷயமும் கிடைக்கலாம் இல்லை ஆனால் கிடைச்ச விஷயத்த வச்சு சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்றத அவர் கத்துக்கிட்டார் சந்தோஷன்றது வானத்தை உடச்சிக்கிட்டுலாம் வராது உங்க தான் இருக்கு குழந்தையும் மனைவியும் இருக்கிறப்ப அதை விட பெரிய விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும் உங்கள் வீட்டு வேலையை தாண்டி நீங்கள் பார்க்கக்கூடாது பக்கத்து வீட்டில் இது இருக்குது அது இருக்குன்னு நீங்கள் பார்க்குறப்ப தான் சந்தோஷன்றது போகுது அவன் மெர்சிடஸ்மெண்ட் ஓட்டுறான் இவன் டைமண்ட் வாட்ச் வச்சுருக்கான் அப்படின்லாம் பார்த்தாங்க சந்தோஷம் இருக்காது எனக்கு காரே தேவையில்லை சைக்கிள் போகிறோன்னு இருக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் அங்கே எனக்கு இப்போ பெரிய பங்களாவை கொடுத்தா கூட நான் வேணாம்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் என்றைக்காவது டிவி பார்க்குறப்போ கையில் ஒரு கிளாஸ் டீ இருக்கு ரெண்டு பிஸ்கட் இருக்குன்னு நினச்சி இதுக்கு நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா காலையில் பல் வளர்க்குறதுக்கு எவ்வளவு குடுப்பனை வேணுன்றதை யோசிச்சுருக்கீங்களா சுடு தண்ணியில் குளிக்கிறதுக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுன்றதை யோசிச்சிருக்கீங்களா ஒரு படுக்கையில் படுத்து நிம்மதியாக தூங்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் வேணுன்றதை யோசிச்சுருக்கீங்களா நமக்கு பிடித்த நபர்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் வேணுன்றதை யோசிச்சுருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் இப்போ இவர் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கார் இவரை கொடுமைப்படுத்தின இவரை சித்திரவதை பண்ணின அந்த நபர்களெல்லாம் இப்போ இவர் வெறுக்கலை ஆனால் அவங்கள வாங்கணுன்ற முடிவில் இருக்கார் அவங்கள பழிவாங்கிறதுக்கு சிறந்த வழி என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனிதனாக இருக்கிறது தான் அப்படிப்பட்ட மனிதனாக இருக்கவும் துவங்கிட்டார் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப சந்தோஷமாக இவர் வாழ்ந்தார் நூறு வயது வரைக்கும் வாழ்ந்து முடித்தாச்சு ஆனால் இன்னி வரைக்குமே இவருக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் இதெல்லாம் ஏன் நடந்தது இவ்வளவு துன்புறுத்தல் ஏன் இவ்வளவு சித்திரவதைகள் ஏன் ஏன்றதுக்கு பதில் கிடையாது ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் முக்கியம் மனிதனுக்குள்ளே வெறுப்பு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் திரும்ப இந்த வெறுப்பை நமக்குள்ளே நம்ம அனுமதிக்க கூடாது ஒரு சிறிய அளவில் கூட முடிஞ்ச அளவுக்கு அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லது இந்த கதையிலேருந்து நிறைய பாடங்களை நீங்கள் இந்நேரம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் முக்கியமான சில பாடங்களை திரும்ப சொல்ல விரும்புகிறேன் அன்புன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தவங்களுக்கு அன்பு காட்டுறதும் அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதும் பெரிய மனதோடு நடந்துக்கிறதும் தான் பணத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இளைஞர்களுக்காகவே இவர் சொல்ல நினைக்கிற இன்னொரு பாடமும் இருக்கு உங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க உங்களுக்காக மட்டும்தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க அவங்கள்ட்ட பாசமாக இருங்க உங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு மனிதன் கூட சண்டை போடுறதுக்கு காரணமே கிடையாது வெளியே போய் பாருங்க குப்பை போடுறவன் ஒன்று கடிக்கிறவன் நிறைய பேர் சண்டை போடுறதுக்கான தகுதியோட இருக்காங்க உங்க அம்மாவை விட நீங்கள் சண்டை போடுறதுக்கான தகுதியோட பல பேர் இருக்காங்க உங்கள் அம்மா கிட்டே என்றைக்குமே நீங்கள் சண்டை போடாதீங்க இந்த கதை இங்கேயே முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு சின்ன தெளிவை கொடுத்து தான் இந்த கதையை நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதையில் ஜெர்மன் நாட்டு மக்களை தவறானவங்க மாதிரி நான் பல இடத்துல சொன்னதுனால ஜெர்மன் நாட்டு மக்கள் மட்டும் தவறானவங்க கிடையாது அது எல்லாமே மனிதர்கள் தான் அதே மனிதர்கள் தான் நம்ம நாட்டிலையும் இருக்கும் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் அவங்க ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அதே செயலை செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்மள்டையும் இருக்குது அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் செய்யறதுக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லியிருப்பாங்க இங்கே ஒரு மனிதன் கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது இங்கே யார் உண்மையாக கெட்டவன் அப்படின்னு பார்த்தா நமக்குள்ளே இருக்கிற வெறுப்பும் நமக்குள்ளே இருக்கிற போட்டியும் நமக்குள்ளே இருக்கிற பொறாமையும் தான் பஸ்ஸில் ஏறுறோம் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது வேகமாக போய் நான் உட்காந்துடறோம் அடுத்தவன் உட்காரத்துக்கு முன்னாடி அப்படின்னு தோணினாலோ பக்கத்து வீட்டுக்காரன் என்னடா கார் வச்சுருக்கான் பைக் வச்சுருக்கான் நம்மளால் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தத்தை அது கொடுத்தாலோ அங்கேயும் இதே போட்டி பொறாம வெறுப்புன்றது இருக்குது இங்கே ஜெர்மன் நாட்டு மக்கள்லாம் கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அவனுக்குள்ளே இருந்த ஒரு சிந்தனை தான் ஒரு போட்டியும் பொறாமையும் ஒரு வெறுப்பும் தான் அவனை இப்படி செய்ய வச்சுது அதே போட்டி பொறாமை வெறுப்பு இந்த உலகத்தில் எல்லா மனிதன்கிட்டையும் எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லா இனத்துக்கிட்டேயும் இருக்குது அப்போ நீங்கள் சண்டை போட வேண்டியது ஏதோ ஒரு இனத்தை நோக்கி கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி பொறாமை வெறுப்பு கூட நீங்கள் சண்டை போட்டாலே இந்த பிரச்சனைன்றது தானாக சரியாயிடும் ஸோ இந்த கதையில் நீங்கள் யாரையும் வில்லனைஸ் பண்ண தேவை இந்த கதையில் உண்மையான வில்லன் உங்களுக்குள்ள தான் இருக்கான் உங்களுக்கு போட்டி பொறாமல் வெறுப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அது இருக்குது அப்படின்னா இவ்வளவு துன்புறுத்தலையும் பண்ணது நீங்கள் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் யார் கூட நம்ம கூடையே இப்படிப்பட்ட போட்டி பொறாமல் வெறுப்பை நான் தூக்கி போட்டுட்டு அங்கே அன்பை மட்டும்தான் உட்கார வைக்க போகிறேன்ற சண்டையில் நம்ம எல்லோரும் ஈடுபட்டால் இப்படிப்பட்ட வெளிப்புற சண்டைகள் நடக்கவே நடக்காது இது ஒரே ஒரு கதை தான் இந்த உலகத்தில் இன்றைக்கும் பல போர்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போரில் இந்த மாதிரி ஆயிரம் கதைகள் இருக்குது அந்த கதைகள்லாம் திரும்ப நம்ம காதுக்கு வந்துடவே கூடாது வரக்கூடாதுன்னா நம்ம அங்கே சண்டை போடக்கூடாது இங்கே சண்டை போட்டால் போகிறோம் அந்த சண்டையை நீங்கள் போடுவீங்கன்னு தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கதை நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்றது என்னோடய கருத்து உங்களுக்கும் இந்த கதை நிறைய பேருக்கு போய் சேரணும் அதற்கான தகுதி இந்த கதைக்கு இருக்குதுன்னு நினச்சா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட் மூலிமா தெரிவிங்க அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கதை நிறைய பேரை போய் சேரும் அப்படி சேர்கிறதுக்கான தகுதி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை செய்யுங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க